بسم الله الرحمن الرحيم. ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, தமிழகத்திலே இந்த ஏகத்துவ எழுச்சி தௌஹீத் புரட்சி ஏற்பட்ட பிறகு நம்முடைய நேர்மையான நியாயமான வாதங்களுக்கு பதில் சொல்ல முடியாதவர்கள் தங்களுடைய தவறுகளை இனியும் நியாயப்படுத்த முடியாது என்பதை உணர்ந்து கொண்டவர்கள் இப்ப புதிதாக என்ன வாதத்தை வைக்கிறார்கள் என்றால் நம்மள ஒத்துமையா இருப்போம். இது இப்ப எடுத்து வைக்கிறார்கள். தௌஹீதுடைய வளர்ச்சிக்கு முன்னால் அவங்களுக்கு நிக்க முடியவில்லை என்று தெரிந்த பிறகு இவர்கள் சமுதாயத்தை பிளவுபடுத்துகிறார்கள், சமுதாயத்தை துண்டாடுகிறார்கள். நாங்க எல்லாம் ஒன்றாக அண்ணன் தம்பிகளாக இருந்தோம், அதை வந்து இவர்கள் கெடுத்து விட்டார்கள் என்ற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை பரவலாக செய்து வருகிறார்கள். அதனாலதான் இந்த ஒற்றுமை கோஷத்தையே ஒரு தலைப்பா தந்திருக்கிறார்கள். முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால், இந்த தமிழகத்திலே தௌஹீத் சிந்தனை வேரூன்றுவதற்கு முன்னால், இந்த பிரச்சாரம் துவக்கப்படுவதற்கு முன்னால் இவங்களெல்லாம் ஒத்துமையா இருந்தாங்களா என்னமோ, இந்த தௌஹீத் வருவதற்கு முன்னாடி அப்படி நகமும் ஜதையுமாக சமுதாயத்தோடு அப்படி இருந்த அண்ணன் தம்பிகளாக கலந்து இருந்த மாதிரியும் இவங்க வந்து கெடுத்துட்ட மாதிரியும் என்ன செய்யறாங்க, இந்த செய்யற பிரச்சாரமே பொய் முதல்ல விளங்கிக்கணும். இந்த தௌஹீத் என்கிற சிந்தனை வருவதற்கு முன்னால் இவங்க என்ன ஒற்றுமையா இருந்தாங்க, பள்ளி வாசல்ல போனீங்கன்னா இது சாபி பள்ளி, இது ஹனபி பள்ளி போர்டு போட்டிருந்தாங்களா இல்லையா, இது இவர் சாதிலியா தரிக்காக்காரரு, இவர் காதிரியா தரிக்காக்காரரு, இவர் முஸ்லிம் லீக்குக்காரரு, இவர் தேசிய லீக்குக்காரரு இருந்தாங்களா இல்லையா, இந்த முஸ்லீம் வந்து திமுக தலைவர், இந்த முஸ்லீம் வந்து காங்கிரஸ் வட்ட செயலாளர், அந்த முஸ்லீம் வந்து அண்ணா திமுக சிறுபான்மை பிரிவு தலைவர் இருக்கலையா நீங்க, ஒற்றுமையாக இருக்கவே இல்லை, பள்ளி வாசலில் கூட உங்களுடைய ஒற்றுமை இருக்கவில்லை. முதல் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த வாதத்தை சொல்வதற்கு இப்ப ஒற்றுமை கோஷத்தை எழுப்பக்கூடியவர்களுக்கு அருகதை கிடையாது. ஒற்றுமையை சீரழிச்சு நாசமாக்கினார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒற்றுமைனா என்ன, இப்படி எல்லாம் ஒன்னா வந்து உட்கார்ந்து அதுக்கு பேர் ஒற்றுமையா, இப்ப எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து இருக்கிறீங்க இதுக்கு பேர் ஒற்றுமையா, ஒரு பஸ்ல கூட எல்லாம் ஒன்னா தான் உட்கார்ந்து போறாங்க எல்லாம் ஒத்துமையா இருக்கான்னு சொல்ல முடியுமா, ஒரு சினிமா கொட்டையில கூட எல்லாம் ஒன்னா உட்கார்ந்தா சினிமா பாக்கலாம் எல்லாம் ஒத்துமையா இருக்கான் அர்த்தமா, ஒற்றுமைனா என்ன, என் கவலையில நீ பங்கு கொள்ளணும், உன் கவலையில நான் பங்கு கொள்ளணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா உதவியா இருக்கணுங்கிறதான ஒற்றுமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றுமைக்கு இதைத்தானே இலக்கணமா சொன்னாங்க, அல் முஸ்லிமு லில் முஸ்லிமி கல் புண்ணியான், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு ஒரு கட்டிடத்தை போல இருக்கிறான். கட்டிடம் போலனா என்ன அர்த்தம், யசுத்து பாலகு பாலா, அதுல ஒரு ஒரு கல்லும் இன்னொரு கல்ல உறுதிப்படுத்துது. இந்த கட்டிடம் இருக்குன்னு சொன்னா ரெண்டு நாலு செங்கலை உருவிட்டா கட்டிடம் விழுந்துடும், வீக்கி ஆகி போயிடும். அப்போ ஒரு செங்கல் இன்னொரு செங்கல் மேல தாங்கி பலப்படுத்தி இதை கொண்டு அதுக்கு போலாம், அதை கொண்டு இதுக்கு போலாம், எதையாவது உருட்டாலே போயிடும். அப்போ ஒருத்தரை கொண்டு ஒரு பலமா இருப்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டிடத்தையும் அந்த கட்டிடத்திலே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கற்களையும் உதாரணமாக காட்டி, இந்த மாதிரி இடவெளி இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதிப்படுத்தக்கூடியவர்களாக பக்க பலமாக இருக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுதான் ஒற்றுமை. ஒற்றுமைனா என்ன அர்த்தம், இதுதான் ஒற்றுமைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இலக்கணம். அதே மாதிரி சொன்னார்கள், அல் மூமினும் அல் மூமினூன கல் ஜசதில் வாஹிதி, மூமின்கள் எல்லாருமே ஒரே உடம்பு மாதிரி, நம்ம எல்லாரும் பல உடல்களா இருந்தாலும்
ஒரு உடம்பு மாதிரி சில விஷயங்கள்ல இருக்கணும். உடம்பு மாதிரினா என்ன அர்த்தம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வந்து விளக்குறாங்க. இனிஸ்தகா ஐனுஹு இஸ்தகா குல்லுஹு. இந்த உடம்புல கண்ணுக்கு ஒரு நோய் வந்து விட்டால் எல்லா உடம்பும் சேர்ந்து அந்த வேதனையை அனுபவிக்கிறது. அந்த கண்ணுக்கு பக்கபலமா இருக்கிறது, காலு நடந்து போய் மருந்து வாங்குகிறது, கை அந்த மருந்தை வந்து கண்ணுல ஊத்துது, வாய் அந்த மாத்திரையை சாப்பிடுது, கண்ணுக்கு தானே வலி, நீ போய் பாத்துக்க என்று மற்ற உறுப்புகள் சொல்வது இல்லை. எல்லா உறுப்புகளும் சேர்ந்து அந்த வேதனையில பங்கெடுக்கிறது, அந்த வேதனையை நீக்குவதற்கு உறுதுணையாக நிற்கிறது. இந்த மாதிரி நீங்கள் இருக்க வேண்டும். ஒரு முஸ்லீம் கண்ணா இருந்தா இன்னொரு முஸ்லீம் காதா இருக்கிறான், இன்னொரு முஸ்லீம் கையா இருக்கிறான், அவனுக்கு ஒண்ணு வந்தா நான் போய் நிக்கணும், எனக்கு ஒண்ணு வந்தா அவன் போய் நிக்கணும். இதுதான் ஒற்றுமை. இந்த ஒற்றுமை இவர்கிட்ட இருந்ததா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வந்த பிறகு பிரிச்சுட்டாங்கன்னு சொல்றீங்களே, இந்த சமுதாயத்துல நான் கேட்கிறேன், எத்தனை பள்ளி வாசல் இருக்கு இந்த ஊர்ல? அந்த பள்ளி வாசல்களுக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது? சொத்துக்கள் போக எத்தனை நல்லது கெட்டதுல வரி வசூல் பண்றீங்க? எவ்வளவு பணத்தை திரட்டக்கூடிய இடத்துல நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள்? இந்த பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு இந்த சமுதாயத்துல கீழே அடித்தட்டுல கஷ்டப்பட்டு ஏழைகளா இருக்கிறானே, அவனுக்கு நீங்கள் செய்தது என்ன? என்ன ஒத்துங்க புறாவ துடிச்சுச்சா? இந்த ஏழைகளுக்காக வேண்டி ஏதாவது நடத்திட்ட உதவி பெட்டிகளை வச்சு கொடுத்துருப்பீங்களா ஜமாத் சார்பா? ஏழைகளுக்காக நாலு தையல் மிஷின் வாங்கி கொடுத்து பெண்களுக்கு ஏதாவது உதவியை செஞ்சிருப்பீங்களா? எத்தனை முதியவர்கள் கவனிப்பார்கள் இருப்பாங்களே, ஜமாத்துல மாசம் மாசம் ஒரு 500 ரூபாய் வாங்கிக்கிடுங்க என்று ஏதாவது ஏற்பாடு செய்து முதியவர்களுக்கு நீங்க கொடுத்தது உண்டா? விதவைகளுக்காக நீ கணவனை இழந்து வாழ்க்கையை என்ன செய்யணும்னு தெரியாம இருப்பாங்களே, அவர்களுக்காக நீ என்னமாவது செய்யணும்னு நீங்க செஞ்சா ஒத்துமையா இருக்கு, நாங்க ஒத்துக்குருவோம். ஒத்துமையா உட்காந்து சினிமா பாக்குற மாதிரி உட்கார்ந்து இருந்தீங்களே தவிர என்ன ஒத்துமை இருந்துச்சு, என்ன பிடிப்பு இருந்துச்சு, ஒருத்தன் மீது ஒருத்தனுக்கு என்ன அக்கறை இருந்துச்சு? எல்லாம் சுயநலவாதிகளா இருந்து கொண்டு ஒரு தொப்பிய போடுறதுல ஒத்துமையா இருந்திருக்கிறீங்க. வெள்ளிக்கிழமை சும்மா போய் தொழுவதில் ஒற்றுமையா இருந்திருக்கிறீங்க. பெருநாளைக்கு போய் தொழுகையில போறதுல ஒற்றுமை. இதுதான் ஒற்றுமையை காட்டினீங்களே தவிர இதுல கூட சாமி பள்ளிக்கு அனுப்பி வராத, அரை பள்ளிக்கு சாமி வராதுன்னு வேறுபாடு வேற. இந்த மாதிரியான ஒற்றுமையில் நீங்கள் இருந்தீர்களா? இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒற்றுமையில் இருந்தீர்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் அனுப்பிய பிறகு ஒரு ஒற்றுமை ஏற்படுத்துகிறான். அந்த ஒற்றுமையை அல்லாஹ் வந்து அவனே பாராட்டுறான். அல்லாஹ் என்ன செய்யறான் கேட்டா, இந்த ஒற்றுமை எப்படிப்பட்ட ஒற்றுமை, அல்லாஹ் எப்படி சிலாயிக்கிறான், குன்துமலா சஃபா ஹுஃப்ரத்தி மினன்னார், நீங்கள் எல்லாம் நரகத்துடைய விளிம்பில் இருந்தீர்கள். நீங்கள் எல்லாம் இன்னைக்கு சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இன்னைக்கு நபி தோழர்களா இருக்கக்கூடிய நல்லடியார்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், குன்துமலா சஃபா ஹுஃப்ரத்தி மினன்னார், நீங்கள் நரகத்துடைய விளிம்பில இருந்து கொண்டிருந்தீர்கள், ஃபான் கதக்கும் மின்ஹா, அதிலிருந்து அல்லாஹ் உங்களை காப்பாத்தினான். இதை சொல்றான். அப்புறம் சொல்றான், உங்கள் உள்ளங்களுக்கு மத்தியில ஒரு இணக்கத்தை பிணைப்பை அல்லாஹ் ஏற்படுத்தினான், அவருடைய பேரருளால் உடன் பிறந்த சகோதரர்களாக ஆகிவிட்டீர்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உடன் பிறந்த சகோதரர் மாதிரி ஆவல் என்று சொன்னா அவன் இருப்பது நரகத்துடைய விளிம்பு. நம்ம எல்லாம் முஸ்லீம் சொல்லி கொண்டால் நம்ம முஸ்லீம் கிடையாது. உடன் பிறந்த சகோதரர் ஆவல் என்று சொன்னால் நம்ம இருக்கிறது எங்க? நரகத்தின் விளிம்புல. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீங்க நரகத்தினுடைய விளிம்புல இருந்தீர்கள், அதிலிருந்து அல்லாஹ் உங்களை மீட்டெடுத்து உங்களை எல்லாம் உடன் பிறந்த அண்ணன் தம்பிகளாக, அக்கா தங்கைகளாக, அண்ணன் தங்கைகளாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான், சகோதர சகோதரிகளாக ஆக்கிவிட்டான் என்று அதை சிலாகித்து சொல்கிறானே, அந்த மாதிரியான ஒற்றுமை இருந்ததா? ஒற்றுமை பொய்யானது, ஒன்னா கெடுத்துட்டாங்க, அது பொய்யா நெசமா? முழுக்க முழுக்க பொய். இந்த சமுதாயத்துல வந்து எத்தனை பேர் படிப்பறிவு இல்லாமல், ஆண்களுக்கும் படிப்பறிவு இல்லாமல், பெண்களுக்கும் படிப்பறிவு இல்லாமல் எவ்வளவு பின்தங்கின நிலையில இருந்தார்கள். இந்த சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள், இளைஞிகள், திறமையானவர்கள், ஏழை மக்கள் படிப்பதற்காக வேண்டி நீங்கள் செய்து கொடுத்த உதவிகள் என்ன? நீங்கள் ஆரம்பித்த கல்வி கூடங்கள் எத்தனை? நம்மளை போன்ற ஒரு சிறுபான்மையாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சமுதாயம் அவங்களுடைய மதத்தோடு மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டி எத்தனை கல்வி கூடங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், எத்தனை கல்லூரிகளை நடத்துகிறார்கள், அதை வைத்து அவங்களுடைய சமுதாய மக்கள் படிப்பதற்கு வேண்டிய உதவிகளை செய்கிறார்கள். பிற சமுதாய மக்கள் கூட நீங்கள் கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொண்டால் இலவசமாக உங்களுக்கு இடம் தருகிறோம் என்று சொல்லி ஆள் பிடிக்கிறார்கள்.
நீங்கள் அங்கே கொண்டு உங்கள் பிள்ளையை சேர்த்துக் கொண்டிருக்கிறீர்களே தவிர எத்தனை ஊர்களிலே இதை வைத்துக் கொண்டு நீங்கள் கல்லூரி ஆரம்பித்தீர்கள்? கோட்டகுப்பத்தில் ஒற்றுமையா இருக்கிற ஜமாத்தை நினைத்தால் இங்க ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்க முடியாதா? இங்க ஒரு பெரிய இன்ஜினியரிங் கல்லூரி ஆரம்பிக்க முடியாதா? அதை வச்சு நம்ம சமுதாயத்தில் உள்ள ஏழைப்பாடுகள்ல உள்ள திறமையான மாணவ மாணவிகள் படிக்க முடியாதா? இதுக்கு நீங்க செஞ்ச வேலை என்ன? இதையெல்லாம் செஞ்சு இருந்தா தௌஹீத் ஜமாத்துக்கு மக்கள் வருவானா? எங்க செஞ்சீங்க? இது செஞ்சது கிடையாது. அதே மாதிரி வந்து அடிப்படை கல்வி கூட படிக்காமல் நிறுத்துறாங்களே, அந்த பிள்ளைங்களுடைய நலனுக்காக நீங்கள் செய்த ஏற்பாடு என்ன? வீட்டுல உட்கார்ந்துகிட்டு பெண்கள் சும்மா நேரத்தை வெட்டியா பொழுது போக்குறாங்களே, அவங்க வீட்டுல இருந்து கொண்டு புறம் பேசாம வேற மாதிரி தவறான காரியங்களில் ஈடுபட்டாம சினிமா டிராமா கூத்து கும்மாளம் என்று போய்விடாம வீட்டில் இருந்து கொண்டு அவங்க கைவேலை ஏதாவது பார்த்து வீட்டிலிருந்து சம்பாத்தியத்துக்கு சம்பாத்தியம் ஆகிவிடும். அவங்க இந்த புறம் பேசுறது கோல்சூர்ல இருந்து அவங்களை காப்பாற்றலாம் என்பதற்காக வேண்டி ஒரு சமூக அடிப்படையில அவர்களுக்கு வீட்டில் இருந்தே பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு என்னமாவது வழிகாட்டி இருக்கிறீர்களா? வீட்டில் உட்கார்ந்துகிட்டு நீங்க சோறாக்குறதோ மீதி நேரம் சும்மா இருக்கிறதுனால தானே பெண்கள் வந்து அதிகமா புறம் பேசுறாங்க. அவங்க சுபாவத்தினாலே பேசுறாங்க. ஆம்பளை சோறாக்குறவளை மட்டும் கொடுத்து அவனகத்தான் செய்வான். பார்க்கிறோம் பல ஊர்களில் உங்க ஊர்ல இருக்கான்னு தெரியவில்லை. இந்த சமுதாயத்தினுடைய பெண்களுடைய வறுமையை பயன்படுத்தி கொண்டு வட்டிக்கு கடன் கொடுத்து தவணைக்கு கடன் கொடுத்து பொருள்களை வந்து விற்கிறார்கள். அதை வசூல் பண்றேங்கிற பேர்ல அது பலவிதமான தொடர்புகளை ஏற்படுத்துகிறார்கள், மிரட்டுகிறார்கள். இந்த மாதிரி வட்டி இல்லாம இந்த ஜமாத்து சார்பாக நீங்கள் கடன் கொடுத்து இந்த சமுதாயத்துக்கு என்னமா செஞ்சிருக்கிறீங்களா? இல்ல, உண்மை செய்யற சமுதாயத்தை பற்றி இவர்கள் அக்கறை காட்டினதே கிடையாது. எதுக்கு அக்கறை காட்டுவாங்க? பள்ளிவாச நிர்வாகத்தை யார் கைப்பற்றுறது? பள்ளிவாச சொத்துக்களை எப்படி வந்து சுரண்றது? பள்ளிவாசலுக்கு சொந்தமான கடைகளை வந்து நம்ம மாமாவுக்கு மச்சானுக்கு எப்படி குறைஞ்ச வாடகை கொடுக்கறது? இதைத்தான் தமிழக உங்க ஊர்ல நடக்கிறாங்க எனக்கு தெரியவில்லை. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பள்ளிவாசல்களுடைய நிலவரம் என்ன என்று கேட்டால், இந்தியாவில் உள்ள எல்லா பள்ளிவாசல் நிலவரம் என்னன்னு கேட்டால், இந்த நிர்வாகத்தின் மூலமாக எப்படி ஒரு மந்திரி பதவியை பிடித்து சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ, ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு தலைவர் பதவிக்கு ஆசைப்படுறேன், தொண்டு செய்யறதுக்கு ஆசைப்படுறான், சம்பாதிக்கத்தான் ஆசைப்படுறான், அதுக்காக வேண்டி இப்படி இந்த பதவியை ஆசைப்படுகிறானோ, அதுக்குத்தான் நீங்க பள்ளிவாசலுடைய நிர்வாக பதவிக்கு ஆசைப்படுகிறீர்களே தவிர, சில நேரங்களில் பள்ளி வாசலுக்கு ஜமாத்து தேர்தல் நடக்குங்க, வெட்டு குத்து நடக்கும். எதுக்கு? இந்த பள்ளி வாசலுங்கிற அந்த கோட்டையை பிடிக்க வெள்ள மாளிகை இருக்குல்ல, என்னமோ உலக சர்வாதிகாரம் பொருந்திய வெள்ள மாளிகை நினைச்சுக்கிட்டு இந்த பள்ளி வாசலுக்கு நான் தலைவனா நீ தலைவனாங்கிறக்கா தேர்தல் நடக்குங்க. மத்திய ரிசர்வ் போலீஸ் படையை குவிச்சு தேர்தல் நடத்துவாங்க. ஒத்துமை ஒத்துமையா இருந்தாங்கணும். என்ன ஒத்துமை? ரிசர்வ் போலீஸ் படை பாதுகாப்போட போலீசார எல்லாம் குவித்து ஏன் விழுப்புரத்துல நீங்க அப்படி தேர்தல் நடத்தலையா? எத்தனை ஊர்களில் நடந்து கொண்டிருக்கிறது, எல்லாம் போய் அம்புட்டு போய் ஒற்றுமையே கிடையாது. ஏமாத்திட்டு இருந்தீங்க, ஒற்றுமை என்ற பெயர்ல ஏமாற்றி கொண்டிருந்தீர்கள். உண்மையான ஒற்றுமையை உண்டாக்குவதற்காக வேண்டி தௌஹீத் ஜமாத் களம் இறங்கியிருக்கே தவிர ஒற்றுமையை கொலைக்கிறதுக்கு இறங்கல. அது மாத்திரம் இல்ல, இந்த சமுதாயத்தில் பெரிய மிக முக்கியமான பிரச்சனை என்ன? TNTJ News Group தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் செய்தி குழுமத்தில் அங்கத்தினராக விருப்பமா? TNTJ News Group என்று டைப் செய்து 1710127571 என்ற எண்ணுக்கு SMS செய்யுங்கள். TNTJ-இன் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் SMS மூலம் அனுப்பப்படும். 21-2009 முதல் செய்தி குழுமம் செயல்படும் இன்ஷா அல்லாஹ். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் முக்கிய அறிவிப்பு. நமது ஜமாத்தின் மாநில நிர்வாகிகள், முன்னாள் மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள், மாநில பேச்சாளர்கள் மற்றும் பிரமுகர்கள் மற்றவர்களைப் போலவே பல்வேறு தொழில்கள் செய்கின்றனர். குறிப்பாக ஹஜ், உம்ரா, வெளிநாட்டு விசா, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, பிளாட்டுகள், நிலங்கள் வாங்குதல், தொழில்களில் பங்கு சேர்த்தல், அமானிதமாக பணத்தை கொடுத்து வைத்தல், கண்ணில் பார்க்காமல்
வாங்குதல் பொருட்களை வாங்குதல் போன்ற காரியங்களில் ஈடுபடுகின்றனர். எனவே பொதுமக்களும் கொள்கை சகோதரர்களும் மற்றவர்களுடன் வர்த்தக தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளும் போது எவ்வாறு தக்க முறையில் விசாரிக்கிறீர்களோ அதுபோல் தௌஹீத் ஜமாஅத் பிரமுகர்கள் நடத்தும் தொழில்கள் குறித்தும் விசாரித்துக் கொள்வது அவரவர் பொறுப்பாகும். இதில் ஏற்படும் எந்த குறைபாடுகளுக்கும் தௌஹீத் ஜமாஅத் பொறுப்பேற்காது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். பெண்களுடைய வாழ்க்கை பிரச்சனை, அவங்களுக்கு இல்லற வாழ்க்கை கிடைக்கணும். இந்த இல்லற வாழ்க்கை கிடைக்காமல் இருப்பதற்கு எது பிரதானமான காரணம்? இந்த ஆண் வர்க்கத்தினர்கள் கேட்கக்கூடிய வரதட்சணையும், ஆண் வர்க்கத்தை பெற்றவர்கள் செய்யக்கூடிய அந்த சீர் சீராட்டுகளும், அதை தொடர்ந்து செய்ய வேண்டிய செலவுகளும் தான் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குகிறது. வசதி படைத்தவர்கள் பணக்காரர்கள் வந்து சந்தையில் எவ்வளவு விலைக்கு மாப்பிளை வாங்கிட முடியும்? நடுத்தர வர்க்கம் என்ன செய்யும்? ஏழை மக்கள் என்ன செய்வாங்க? நாலு பொம்பளை பிள்ளையை பெற்றவனுடைய வாழ்க்கை என்ன ஆகுறது? இந்த பெண்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுறது? இதெல்லாம் பார்த்து 30 வயசு கண்ணீர் எல்லாம் அந்த கண்ணீர் விட்டுட்டு இருந்தாங்களே, அவர்களுக்கு ஜமாத்தார்கள் செய்தது என்ன உங்களுக்கு பட்டியல் கூட சொல்ல முடியுமா? அப்ப 30 வயசு கண்ணி 25 வயசு கண்ணியா வாழ்க்கை கிடைக்காம இருக்கிறாங்களே, அதுக்கு பிரதானமான காரணம் பைசா பொருளாதாரம் தானே? வரதட்சணை கொடுக்க வழி இல்லைங்கிறது தானே? ஒண்ணு வரதட்சணை ஒழிக்கிறதுக்காக பாடுபட்டு இருக்கேன்னு அதை பத்தி ஒரு தெளிவு இல்லைன்னு சொன்னா, நீ நாச்சும் ரூபாயை கொடுத்தா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும், நாங்க அதை கொடுக்க மாட்டோம், நீ தான் செய்யலாங்கிறீல, ஒன்னு என்ன பண்ணிருக்கனு ஒரு உடல் தேவைகள் நிறைவேறவில்லை என்று சொல்லும் பொழுது என்னவாகுறாங்க? மனநோயாளிகள் ஆயிடுறாங்க. யார் இறையச்சம் உள்ளவங்களா இருக்கிறாங்களோ, யார் செல்ஃப் கண்ட்ரோல் உள்ளவங்களா இருக்கிறாங்களோ, யார் மறுமையை பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஒன்றும் ஏற்படாது. யார் அதுல வந்து கம்மியான பலவீனமர்களா இருக்கிறார்களோ அந்த மாதிரியானவர்கள் என்ன செஞ்சாங்க, அதனுடைய இயக்கத்துல மனநோயாளி ஆகிறார்கள், விஷம் குடித்து தற்கொலை செய்கிறார்கள், வைத்த வழியில் இளம்பன் சாவுன்னா பேப்பர் வருது, அதெல்லாம் என்னது? வைத்த வழிக்கு எவ்வளவு சாவுவாளா? வைத்த வழிக்கு சாவுற ஒரு விஷயமா அதெல்லாம் அப்படி வந்து வெளியில அப்படி சொல்றாங்க. வைத்த வழியினால் சாவுண்டு, வைத்த வழியினால சாவுறது இல்ல, வாழ்க்கை கிடைக்காதனால அவன் சாவுறான். அதுக்கு என்ன செஞ்சீங்க? நான் தடுக்க என்ன பண்ணீங்க? இப்படி நிறைய அடிக்கிட்டே போகணும். அதனால நீங்கள் ஒற்றுமை என்று சொல்வது வந்து முதல்ல வெளிப்படையான ஒற்றுமையை நீங்கள் பேசினாலும் நீங்கள் ஒற்றுமையாக இருக்கவில்லை, அன்றைக்கும் இருக்கவில்லை, இன்றைக்கும் இருக்கவில்லை. அன்றைக்கும் நீங்கள் முஸ்லீம்கள் என்ன இருந்தீங்க? திமுக முஸ்லீம் இருந்தீர்கள், அண்ணா திமுக முஸ்லீம் இருந்தீர்கள், காங்கிரஸ் முஸ்லீம் இருந்தீர்கள். வேடிக்கை என்னன்னு கேட்டா கம்யூனிஸ்ட் தீகா முஸ்லீம்லாம் இருந்தா. எப்படி தீகா முஸ்லீம் இருக்க முடியும்? அல்லாஹ் இல்லங்கிற முஸ்லீம், அதாவது தீகா அர்த்தம் அல்லாஹ் இல்லங்கிற, அப்படி இல்ல கருப்பு சட்டை போட்டு முஸ்லீம்லாம் இருந்தான். அப்ப நீங்க என்ன மாதிரி ஒற்றுமையா இருந்தீங்க? கடவுள் இல்லங்கிற முஸ்லீம், ஜெயலலிதா தான் கடவுள்ங்கிற முஸ்லீம், கருணாநிதி தான் கடவுள்ங்கிற முஸ்லீம், சோனியா காந்தி தான் கடவுள்ங்கிற முஸ்லீம், இதெல்லாம் அன்னைக்கு இருக்கு, அன்னைக்கு இருந்தீங்களா இல்லையா? இல்ல ஒரு கட்சியில இருக்கிறீங்களா? இல்ல ஒரு கோட்பாடுல இருக்கிறீங்களா? இல்ல ஒரு கொள்கையில இருக்கிறீங்களா? ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த ஒற்றுமை உங்கள்கிட்ட இருக்கவில்லை. சரி, சமூக மக்களுக்கு மத்தியில ஒற்றுமையா எப்படி? ஒற்றுமைதான் நடத்தும். எனக்கு எனக்கு வலித்தால், என்னை அடித்தால் உங்களுக்கு வலிக்கணும், உங்களை அடிச்சா எனக்கு வலிக்கணும், அதான் ஒற்றுமைங்கிறது. அந்த மாதிரி ஒரு வழியோட நீங்க இருந்தீர்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குன அந்த சமூகத்துல எவ்வளவு அகதிகள் போய் அந்த ஊர்ல குடியேறினாங்க. மதீனா மக்காங்கிற ஒரு ஊர்ல இருந்து இன்னும் பல சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் சொந்த ஊரில் வாழ முடியாத நிலைமை ஏற்பட்டு மதீனாவுக்கு அகதிகளா வந்தார்களா இல்லையா? அந்த அகதிகளாக வந்த மக்கள் அத்தனை பேருக்கும் அந்த மதீனாங்கிற ஒரு சின்ன கிராமத்து மக்கள் அடைக்கலம் கொடுத்தார்களா இல்லையா? வெளியூர்ல இருந்து வரக்கூடிய ஒரு ஆளை காலமெல்லாம் ஒருத்தர் வந்து தன்னோட உறுப்பினர் ஆக்கி கொள்ள முடியுமா? வெளியூர்ல இருந்து வர்ற ஒரு ஆளுக்கு நம்ம என்ன செய்யலாம்? ஒரு நாளைக்கு சோறு போடலாம், ரெண்டு நாளைக்கு சோறு போடலாம், ஒரு வாரம் கூட இருந்தாலே வச்சிருப்போம். இந்த மதீனாவில் உள்ளவங்க கோடீஸ்வரர்களாக இருந்தாங்க. ஏழை விவசாயிகள் பேரிச்ச மரத்தை வந்து பயிரிட்டு அந்த பேரிச்ச மரங்களை எடுத்து அதை காய வச்சு அதை சந்தையில் கொண்டு விற்று இதை கொண்டு வாழ்க்கை நடத்தக்கூடிய ரொம்ப 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 ஏழ்மையிலும் ஏழ்மையாக இருந்த மதீனாவுடைய அந்த நன்மக்கள் என்ன பண்ணாங்க? மக்காவிலிருந்தும் பிற பகுதிகளில் இருந்தும் ஹிஜ்ரத்து செய்து வந்த, நாடு துறந்து வந்த, மார்க்கத்துக்காக ஊரை விட்டு விரட்டப்பட்டு வந்த அந்த நன்மக்களுக்காக, அகதிகளுக்காக வேண்டி ஒரு ஆளு ஒரு ஆளை ஏத்துக்கிறார். நான் ஒரு மக்காவாசி ஏத்துக்கிறேன், நான் ஒரு ஆளை ஏத்துக்கிறேன், நான் ஒரு ஆளை ஏத்துக்கிறேன் ஏத்துக்கிறேன்னு சொன்னா சில பேர் ஏத்துக்கலாம். யாரும் ஏத்துக்கலாம், கொஞ்சம் வசதி வாய்ப்பு
தேவைக்கு மேல மிதமிஞ்சமா இருக்குது, நமக்கு வர வருமானம் நம்ம சாப்பாட்டுக்கு மேல ஒன்னு ஏழு தலைமுறைக்கு இருக்குன்னா ஒரு ஆளை ஏத்துக்கிறது ஒரு பெரிய சாதனம் ஒண்ணு கிடையாது. உடுத்துற துணிக்கு மறுதுணி இல்ல, ஒரு ஆளை ஏத்துக்கிறா பாருங்களேன். ஒருவேளை சாப்பாட்டுக்கு மறுவேளை சாப்பாடு இல்ல, இன்னைக்கு காலையில சாப்பிட்டா மத்தியானம் சாப்பாடு இல்ல, பரவாயில்ல என்ற ஒரு ஆளு நான் என்ன மாதிரி இருக்கணும் அதுல பாதி நான் கொடுத்துட்டு போறேன். இருக்கிறது ஒரு போர்வை மொத்தமே இருக்கிறது, பாதி அரசு நீ பாதி வச்சு நான் பாதி வச்சுக்கிறேன், எது ஒற்றுமை இப்படி துடிக்கணும். இந்த மாதிரி உருவாக்குவதற்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடுபட்டார்கள். இந்த பிணைப்பு உங்களிடத்துல இருந்ததா? இருக்கல. அப்ப ஏன் இல்ல ரசூலுல்லாஹி வாழ்க்கை இதை செய்ய முடிஞ்சுன்னு கேட்டா, கொள்கை அடிப்படையில பிரிச்சா மட்டும்தான் இந்த ஒற்றுமை ஏற்படும். எதனால உங்களுக்கு ஏற்படல? உங்களுக்குள்ள அல்லாஹ்தான் இறைவன் என்பதுல உங்களுக்கு ஒத்த கருத்து இல்லை. எதனால உங்களுக்கு அந்த ஒத்துமை வரல? நான் எந்த அல்லாஹ்வை வணங்குகிறேனோ அந்த அதே அல்லாஹ்வை தான் நீ வணங்குறேன்னு சொல்லி கொண்டாலும், உனக்கு வந்து நாகூர் ஆண்டவர் ஒரு அல்லாஹ் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்த, உன்னை மைதீன் ஆண்டவர் ஒரு அல்லாஹ் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்த, நீ அவலோசன் சாதலிங்கிற அல்லாஹ்வை நினைஞ்சிருந்த, பல அல்லாஹ்வீங்களுக்கு வெளியில ஒரு அல்லாஹ் சொல்லிக்கிறீங்களே தவிர, ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விதமான அல்லாஹ், ஒவ்வொரு விதமான கொள்கை, ஒவ்வொரு விதமான கோட்பாடு, இந்த மாதிரி இருந்த காரணத்தினால அவங்களுக்கு ஒற்றுமை இல்லை, நிஜ ஒற்றுமை வரல, உண்மையான ஒற்றுமை வரல. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மதீனாவில் சஹாபாக்கள் கடைபிடிச்சாங்கள ஒற்றுமை, அதை உருவாக்குவதற்கு முன்னால் அவங்க செஞ்ச வேலை என்ன? ஒற்றுமையை உண்டாக்கணும்னா பிரிச்சு தான் உண்டாக்க முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க? மக்காவில் இருந்து தகப்பன்றிருந்து பிள்ளைய பிரிச்சாங்களா இல்லையா? பாப்பாவும் மூணு ஒற்றுமையா தான் இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த மார்க்கத்தை சொல்றதுக்கு முன்னாடி அண்ணன் தம்பி ஒன்னா தானே இருந்தாங்க. இந்த கொள்கையை சொன்னவன அண்ணன் இந்த பக்கம், தம்பி அந்த பக்கம், புருஷன் அந்த பக்கம், பொண்டாட்டி இந்த பக்கம், அம்மா அந்த பக்கம், புள்ள இந்த பக்கம், இப்படிலாம் பிரிஞ்சுச்சா இல்லையா? அப்ப இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கொள்கையை சொல்லி சொல்லி இதன் அடிப்படையில பிரிச்சாங்களே, இவர்களுக்கு மத்தியில வந்த ஒற்றுமை இருக்கு. அது அந்த ஒற்றுமை, எந்த ஒற்றுமை? ஒருத்தனுக்கு ஒன்று அடுத்தவரை துடிப்பாங்களே அந்த ஒற்றுமை. எந்த அளவுக்கு துடிச்சாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்ல இருக்கிறாங்க, இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கூட்டம் வர்றாங்க, வெளியூர்ல இருந்து ஒரு கூட்டம் வர்றாங்க. வந்தா அவங்களுடைய ஆடைகள்லாம் ரொம்ப ஒரு பழசாக நைந்து போன நிலையில, ஒட்டிய வயிறு, உலர்ந்த கண்கள், பரட்ட தலை, அவங்கள பார்த்தாலே வந்து ரொம்ப பஞ்சை பராடிகளாக ரொம்ப ஒரு மோசமான ஒரு கோலத்தில் என்ன செய்யறாங்க அவங்க இருக்கிறாங்க. இதை பார்க்கிறாங்க பள்ளி வாசலுக்கு அந்த மக்கள் வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விட்டு என்ன செய்யறாங்க? கோபப்படுறாங்க. யார் மேல கோபப்படுறாங்க? வந்த மக்கள் மேல இல்ல. இந்த அளவுக்கு இந்த மக்கள் இருக்கும் போது பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சமுதாயத்தின் மீது கோபப்பட்டு கூட்டி எல்லாரையும் விட்டாங்க. எல்லாத்தையும் கூப்பிடு. மக்களை எல்லாம் அழைத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு ஒரு உரை நிகழ்த்துறாங்க. என்ன உரை? இந்த மாதிரி ஒரு வறிய நிலையில, கஷ்டமான நிலையில ஒரு கூட்டம் வந்து நிக்கிது, இவர்களுக்கு நீங்க உதவாம இருக்கிறீங்களேன்னு சொல்லி மக்களுக்கு அறிவுரை சொல்றாங்க. உடனே ஒரு ஆள் வந்து அதை வசூல் பண்றதுக்காக மக்கள்கிட்ட கையேந்திக்கிட்டு போறாரு. அது பாட்டுக்கு ஒரு மூட்டை அளவுக்கு பொருள்கள் சேருது. அந்த காலத்துல என்ன கொடுத்தாங்களோ அது மாதிரி பொருள்கள் சேருது. உடனே வச்சுக்க என்ன செய்யறாங்க, அந்த மக்கள்கிட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. அப்ப இந்த மாதிரி கஷ்டப்பட்டார்கள் என்று சொன்னால் உடனே வாரி வழங்கக்கூடிய அளவுக்கு மக்கள் ஆர்வம் ஊட்டி இப்படி ஒரு ஒற்றுமையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குனாங்கல்ல, இந்த ஒற்றுமையை அதாவது யாராவது கஷ்டப்பட்டா தாங்க கூடாது. ஜமாத்துடைய தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இந்த மக்கள் வந்து பார்த்த உடனே பிச்சை எல்லாம் அவங்க கேட்கல, அந்த மக்களை பார்த்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் வருதுல, அவங்கள பார்த்து பரிதாபம் வருது, அவங்களை இந்த நிலைமையில வைத்திருக்கிற சமுதாயத்தை பார்த்து கோபம் வருது. இந்த மாதிரி கோபப்படக்கூடிய ஒரு தலைவர்கள் நமக்கு இருந்தாங்களா? ஜமாத்தை வழி நடத்தினார்களா? மக்களுடைய கஷ்டங்கள்ல வந்து தங்களுடைய கஷ்டமாக நினைத்து அதை தீர்க்க பாடுபட்டவர்கள் இருந்தாங்களா? அதை உண்டாக்குனாங்க. இதை உண்டாக்குவதற்கு முன்னால் என்ன நிலைமை? எல்லாத்தையும் பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க? அவங்களே முத பிரிக்கிறாங்க. இந்த ஏகத்துவ கொள்கையை சொல்லி அல்லாட்டிருந்து உத்தரவு வந்த உடனே முதல் உத்தரவு உலகத்துக்கு சொல்ல சொல்லி வரல, வந்து ரசீரத்தக்கள் அக்ரபீன், நெருங்கிய உறவினர்களுக்கு சொல்லு, எச்சரிக்கை பண்ணு என்று கட்டளை வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சொந்தக்காரனையும் கூப்பிடுறாங்க. அபூ லஹபை கூப்பிடுறாங்க, அப்பாஸை கூப்பிடுறாங்க, அது மாதிரி சஃபியாவை கூப்பிடுறாங்க, மகள் ஃபாத்திமாவை கூப்பிடுறாங்க, எல்லா குடும்பத்தாரையும் கூப்பிட்டு வைத்து கொண்டு எனக்கு இறைவன் செய்தி வந்திருக்கு என்று சொல்றாங்க. முத எதிர்ப்பு அங்கேருந்து வருது. எங்கேருந்து வருது?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிக அன்பு வைத்திருந்து அவர்களை நான் தான் வளக்குவேன் என்று போட்டி போட்ட அபூ லஹபு மாயிலிருந்து என்ன வருது தப்பன் லக்க சாயிரல் யௌம் அலிஹாதா ஜமாத்தனா காலமெல்லாம் நீ நாசமா போ இதுக்கு தான் என்னை கூப்பிட்டியா இதுக்கு தான் எங்களை எல்லாம் வர சொன்னியா என்று சொல்லி அவன் மண்ணை வாரி வீசுகிற அளவுக்கு நாசமா போ என்று சொல்கிற அளவுக்கு சொந்த குடும்பத்திலிருந்து அவங்க பிரிகிறாங்க முதல்ல அவங்க பிரிகிறாங்க உலகத்தை முதல் பிரிக்கல அவங்களே பிரிகிறாங்க தனியா வர்றாங்க யாருடைய ஆதரவும் இல்லாமல் தனித்து விடப்பட்டவர்களாக அவங்களும் வருகிறார்கள் அவங்களை சேர்ந்து ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருமே யாராவது குடும்பத்தாரை பகைத்து கொண்டுதான் பிரிந்து வந்தார்கள் எப்படி பிரிஞ்சாங்க சும்மா அப்படி அறகுறையா பிரியல நம்மளும் பிரிஞ்சிருக்கிறோம் என்ன பிரிஞ்சுக்கிறோம் நாங்கள் தௌஹீதின் பேருக்கு பிரிஞ்சுக்கிறோம் கல்யாணம் வைக்கும் போது வரதட்சணை கல்யாணத்துல பிரியாணி தின்ட்டு வந்துருவோம் அப்படி பிரியல பிரிஞ்சா எப்படி பிரிஞ்சாங்க நெசமா பிரிஞ்சாங்க ஒட்டு உறவு இல்லாம பிரிஞ்சாங்க வெட்டி விடுற அளவுக்கு பிரிந்தார்கள் ஊரை விட்டு விரட்டுற அளவுக்கு பிரிந்தார்கள் எப்படி பிரிஞ்சாங்க ஊருக்குள்ள ஒருவன் இருக்க கூடாது என்று அவர்கள் ஆத்திரப்பட்டு விரட்டுகிற அளவுக்கு என்ன செஞ்சாங்க பிரித்தார்கள் வீட்டை இழந்தார்கள் வாசலை இழந்தார்கள் சொத்தை இழந்தார்கள் சுகத்தை இழந்தார்கள் அனைத்தையும் இழந்து விட்டு சொந்த ஊரை விட்டு விரட்டப்பட்டு இன்னொரு ஊருக்கு அகதிகளாக போற அளவுக்கு பிரித்தாங்களா இல்லையா பார்த்தா வேற்றுமை மாதிரி தெரியுதுல இந்த வேற்றுமைக்கு பிறகு வந்த ஒற்றுமை எப்படி இருந்தது பிரிச்சு கொள்கையில இந்த கசடு எல்லாம் கலந்துருக்கு நம்மளோட அந்த கசடுகளை கழிக்காம ஒத்துமை ஒத்துமணிக்கு வைங்க ஏற்படாது ஒரு இடத்துல சாக்கடை அசிங்கம் அசிங்கம் எல்லாம் இருக்குன்னு வைங்க அந்த இடத்துல கொஞ்சம் சாணி கிடக்குது அந்த இடத்துல ஒரு மனுஷ மலம் கிடக்குதுன்னா அந்த இடத்துல சிறுநீர் கழிச்சு வச்சிருக்கிறான்னு சொன்னா மேல அத்தர் ஊத்துனா நடக்காது முதல்ல ரிமூவ் பண்ணணும் என்ன செய்யணும் சாணி இதெல்லாம் மலம் கழுத விட்டு எல்லாம் வெளியேற்றிட்டு அப்புறம் சென்ட் அடிச்சா தான் வாசம் வருமே தவிர இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒத்துமைன்னு வச்சுக்கிட்டு சாராயம் வைக்கணும் உள்ள இருக்கான் ஒத்துமையா நீ முதல் இந்த கழிசனை வெளியேற்றி வந்தா ஒத்துமை ஒரு சமுதாயத்தை பத்தி கவனிப்பான் கல்லு குடிக்கிறவன பக்கத்துல வச்சுட்டு ஒத்துமையா லாட்டரி விக்கிறவன உங்க கூட வச்சுக்கிட்டு ஒத்துமையா ஊர் பணத்தை ஒளையில அடிக்கிறவன வச்சுக்கிட்டு ஒத்துமையா ஹலால் ஹராம பேணாதவன வச்சுக்கிட்டு ஒத்துமையா ஊர் பணம் அப்பாட்டி வச்சுக்கிட்டு தெரியறான் அவனை வச்சுக்கிட்டு ஒத்துமையா ஒத்துமை எப்படி வரும் முதல் இந்த களி சேடைகளை வெளியேற்றி பில்டர் பண்ணி சுத்தமான ஆட்களை எடு இதெல்லாம் இல்லை இதெல்லாம் தப்பு என்று சொல்லக்கூடியவங்களை பிரிச்சு எடுத்தால் அதுல ஒரு பலம் கிடைக்கும் அவன் திருந்துவான் இந்த கெட்ட செயல்களை செய்யறவன்லாம் அதை விட்டுட்டு தலைமொழிட்டு இங்க வருவான் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒத்துமை ஒத்துமணிங்கன்னு வைங்க ஆபரேஷன் பண்ணணும் அறுவை சிகிச்சை பண்ணணும் அறுவை சிகிச்சை பண்ணாட்டி கேன்சர் அப்படி போய்கிட்டே இருக்கும் அந்த ஆபரேஷனை தான் தௌஹீதமா செஞ்சுக்கிட்டு இருக்கே தவிர நீங்க உங்க இருந்த ஒத்துமையை நாங்க குலைக்கல இன்னைக்கு நாங்க பிரிஞ்சு வந்தமே வந்த பிறகு நான் சொன்னதுல சிலையாவது நாங்க செஞ்சிருக்கிறோமா இல்லையா TNDJ வீடியோ விசன் TNDJ-வின் மார்க்க விளக்க குறுந்தகடுகள் பிஜே சம்சுல்லுஹா எம்ஐ சுலைமான் எம் எஸ் சுலைமான் அல்தாஃபி மற்றும் மார்க்க அறிஞர்களின் உரைகள் அடங்கிய சீடிகள் வெறும் ரூபாய் 20 மட்டுமே மொத்த விற்பனையாளர்களுக்கு கழிவுகள் உண்டு கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விசன் நம்பர் 30 அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை 1 உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் ஒன் தமிழ் வார இதழ் உருங்கிக் கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பது 13 ஆண்டுகால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு செய்திகளில் நடுநிலைமை விமர்சனங்களில் நேர்மை சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல் அரசியல் ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள் ஆய்வு கட்டுரைகள் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள் ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400 வெளிநாடு ரூபாய் 2300 தனி இதழ் ரூபாய் 8 உங்கள் டிராப்ட்களை முஸ்லிம் மீடியா டிரஸ்ட் நம்பர் 7 வடமரிக்கா ஸ்ட்ரீட் செகண்ட் ஃபிளோர் மன்னடி சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள் இமெயில் உணர்வு @readofmail.com செஞ்சமா இல்லையா பெருநாள சந்தோஷமா கொண்டாடுனாங்களா அதிகமான மக்கள் ஏழை மக்கள் எல்லாம் பித்ரா என்ன செய்வாங்க சும்மா நாலுனா எட்டுனா கொடுக்கறதா பித்ரா அந்த காலத்துலாம் ஒரு 5 ரூபாய் கவர்ல வச்சு பேசுமா அவங்க கொடுத்துட்டு போயிருவாங்க பித்ரா கொடுத்துட்டேன் பித்ராண்டா என்னங்கிறத விளக்கி அது ஏழைகள் சந்தோஷமா பெருநாள் கொண்டாடுவதற்குரிய தர்மம் என்பதை புரிய வைத்து அவங்கள்ட்ட பணத்தை திரட்டி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அந்தந்த ஊர்களில் விநியோகித்ததும் தலைமையின் மூலமாக விநியோகித்ததும் சுமார் 3 கோடி ரூபாய் அளவுக்கு மக்களுக்கு வந்து பித்ராங்கிறத கொடுத்தோம் எப்படி கொடுக்கணும் அவங்களுக்கு தேவையான பெருநாள் என்று மகிழ்ச்சியாக அன்னைக்காவது எல்லாரும் சந்தோஷமா இருக்கு ஏழைகளுக்கு என்ன இருக்கு இதனால எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை உலகத்தில் என்ன இதனால ஒன்றும் கிடையாது உலகத்தில் ஒன்றுமே கிடையாது இது ரசூலுல்லாஹ் உண்டாக்குன ஒத்துமை இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்குன ஒத்துமையின் காரணமாக அவங்களுக்கு தேவையான சில ஊர்களில் ரூபாயை கொடுக்கிறார்கள்
சில ஊர்ல அரிசி கொடுக்கிறார்கள், தேங்காய் கொடுக்கிறார்கள், இறைச்சி கொடுக்கிறார்கள், சேமியா கொடுக்கிறார்கள், எண்ணெய் கொடுக்கிறார்கள், ஏலக்காய் கொடுக்கிறார்கள், முந்திரி கொடுக்கிறார்கள், பட்டை கொடுக்கிறார்கள், கிராம்பு கொடுக்கிறார்கள், எண்ணெய் கொடுக்கிறார்கள், சீனி கொடுக்கிறார்கள், முட்டை கொடுக்கிறார்கள். இது போக வந்து ஒரு கையில ஒரு தொகையும் கொடுக்கிறார். சுத்தரான்னு ஒரு குடும்பத்துக்கு சிலர் ரூபாயா 500 ரூபாய் 500 ரூபாய் கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு ஊர்ல அவங்களுடைய பொருளாதார தகுந்தவாறு நம்ம வீட்டில எப்படி சந்தோஷமா பெருநாளை கொண்டாடுகிறோமோ எல்லாரும் அந்த பெருநாளை கொண்டாடுவது என்பது இதுக்கு முந்தைய இருந்துச்சா? நான் கேட்கிறேன், பெருநாள் அன்னைக்காவது இந்த ஜமாத்தார்கள் ஏழைகளுக்கு ஏதாவது செஞ்சார்களா? எந்தது ஏழைக்கா எல்லாம் ஜமாத்துல இருந்து வாங்கி ஆளுக்கு 1000 ரூபாய் வாங்கின்னு சொன்னீங்களா? உங்களுக்கு நினைச்சா அது முடியுமா முடியாதா? நினைச்சா அதை கொடுத்துருக்க ஏழுமா ஏழாதா? உங்களுக்கு முடியா செய்ய மாட்டீங்க. ஏன் நீங்க ஃபில்டர் ஆகல? இன்னும் கசடு கழிச்சல் எல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நாங்களும் ஜமாத்து நடத்துறோம் என்ன செய்றீங்க? பணம் காட்டி சீன் காட்டி கொண்டிருக்கிறீர்கள். அப்ப இந்த வேலையை நாங்கள் செஞ்சோமா இல்லையா? குர்பானிங்கிறத இறைச்சியை வந்து கூட்டாக வசூலி கூட்டு குர்பானி என்ற முறையில் நிறைய பேர் ஏழை மக்கள் நடுத்தர வர்க்கத்தையெல்லாம் குர்பானி கொடுக்க வைக்கணும். ஒரு ஆடு கொடுக்கறதா இருந்தா கொஞ்சம் வசதி கூட இருந்தால் தான் கொடுக்க வேணும். நம்ம நாட்டுக்கு அல்லாஹ் செஞ்ச கிஃப்ட், அரபு நாட்டுக்கு இது முடியாது. ஏன்? ஆடு மாடு அங்கே ஒரே வேலை தான், ஏழு பங்கு சேர்றமே ஏழு ஆட்டு வேலை தான் ஒரு மாடு. அங்கே இங்க என்னன்னு கேட்டா ஒரு மாடு ஒரு ஆடு ஒரே விலையா இருக்கிறது. அதனால என்ன பண்ண முடியுது? ஆடு கொடுக்கறா இருந்தா 4000 ரூபாய் 5000 ரூபாய் வேணும், மாடு கொடுக்கறா இருந்தா 600 ரூபாய் 800 ரூபாய் இருந்தா போதும். அப்ப 800 ரூபாய் இருக்கிறவனா கொண்டா மாட்டை கொடு, நிறைய அரிசி கிடைக்கும், ஏழை பழையில கொடுப்போம் என்று இந்த கூட்டு குர்பானிங்கிற முறையில இது ஒரு மெனக்கட்டு. இதுக்காக ரிஸ்க் எடுத்து வேலை வெட்டியெல்லாம் விட்டுப்புட்டு சொந்த விலையெல்லாம் விட்டுட்டு கடையெல்லாம் விட்டுப்புட்டு இதுக்காக இந்த குர்பானி உட்காந்து கசாப்பு கடை விலையை நாங்க பார்த்து ஒவ்வொரு ஏழைகளுக்கு என்ன செய்யணும், பார்சல் பண்ணி இந்த இறைச்சியை கொண்டு விநியோகிக்கிறோமே, இது ஒத்துமை ஒத்துமையா இல்லையா? இதெல்லாம் ஒத்துமை? எது ஒத்துமைங்கிறீங்க? நாங்க செய்யற வேலை ஒத்துமையா, நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை ஒத்துமையா? இதான் ஒத்துமை. இந்த ஒற்றுமையை நாங்க செய்யறோமா இல்லையா? ஜக்காத்துங்கிற ஒரு நிதியை பணக்காரர்கள்ட்ட திரட்டி ஏழை மக்களுக்காக எவ்வளவு உதவிகள், நலத்திட்ட உதவிகள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஜமாத்து மூலமாக எத்தனை அனாதை விடுதிகள் இன்னைக்கு நடத்த போறோம். அடுத்த மாசம் அனாதை விடுதி வரப்போகிறது. முதியோர்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்காக வேண்டி அவங்களுக்கு இஸ்லாத்தை புரிய வைக்கிறதுக்குரிய எல்லா விதமான வாய்ப்புகளை 3 மாசம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்த சென்டர்களை அமைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு முஸ்லீம் அல்லாதவரும் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு 50 பைசா அஞ்சல் அட்டை போஸ்ட் கார்டு போட்டால் அவருக்கு தேவையான புத்தகங்கள் சீடிகள் இதெல்லாம் கொடுக்குறோம். அவனையெல்லாம் நாங்கள் கொண்டு வர்றோம். நீ இருக்கிறவனை வராதுன்னு விரட்டி விட்டுருக்குற, நான் வெளியே இருக்கிறவன் வராதுன்னு கூப்பிட்டு இருக்கிறோம். உனக்கு எனக்கு வித்தியாசம் என்ன? பள்ளிவாசலுக்கு நீ வராது நீ வராது போர்டு கொடுத்துட்டு திரியிற, நாங்கள் என்ன பண்ணுறோம்? வேற இடத்துல இருக்கிறோம், இங்கே வா, நாங்கள் அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம். யார் மார்க்கத்தை வளர்க்குறா? நீ வளர்க்குறே, நாங்கள் வளர்க்குறோமா? அப்போ நம்மளுக்கு பேர் என்ன வைக்கிறாங்க? ஒற்றுமையை குலைக்கிறவங்க. யார் இப்போ ஒற்றுமையை குலைச்சா? யார் ஒற்றுமையை குலைச்சா? இந்த சமூகத்துடைய உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் கூட நாங்கள் தான் வந்து நிற்போம். ஏன் உனக்கு போராட இயலாது? ஏன் இப்போ திமுக ஆட்சியில் ஒரு அநியாயம் நடந்தால் பாதி பேர் நீ திமுக இருப்பியே எப்படி எதிர்த்து போராடுவே? அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு அக்கிரமம் நடந்தா அடுத்த பாதி பேர் அண்ணா திமுக இருக்கிறீ, நீ இப்படி எது போராடுவே? ரெண்டையும் சமதூரத்தில் வச்சுக்கிற நாங்க தான் வந்து நிற்போம். உனக்கு ஒண்ணுண்டா கூட எங்கிட்ட நிக்கிற, நீ உனக்கு போராட இயலாது. நீ ஒரு திமுக காரனாக இருந்தால் திமுக அரசால் உனக்கு அணி இழைக்கப்பட்டால் ஒன்னால் திமுகவை எதிர்த்து ரோட்டில் இறங்க இயலாது. அதிமுக ஆட்சியில் நீ இருந்தால் அதிமுகவால் உனக்கு ஒரு அணி இழைக்கப்பட்டால் நீ அதிமுக ஆட்சியை எதிர்த்து உனக்கு களத்தில் நிற்க முடியாது. ஏன் நின்றா உனக்கு அதிமுக தூக்கிடுவான்? எங்களுக்கு அது கிடையாது. எங்களுக்கு எவனும் தூக்க இயலாது. எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. எங்களுக்கு எந்த பதவி ஆசையும் கிடையாது. நாங்க எவனா இருந்தாலும் ஒரே தூரத்துல வைத்து அநியாயமான ரோட்ல நீ தட்டி கேட்போம். அப்ப நடக்கிறமா இல்லையா? அப்ப உனக்குன்னா கூட வந்து நிக்கக்கூடிய நாங்க ஒத்துமை குலைக்கிற ஆளுகளா? நீ யாருக்கு எது இருந்தாலும் கண்டுக்கிறான் போயிட்டு இருந்தே, நீ ஒத்துமை குலைச்ச ஆளுகளா? உனக்கு ஒரு பிரச்சனை, உனக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் ரோட்ல இறங்கி நிக்கிறோமே, நாங்க ஒத்துமை குலைக்கிறோமா? ஒரு காலத்துல கொள்கை தனியா இருக்கிறது, உன் கொள்கை தப்பான கொள்கையை வச்சுட்டு இருக்கிற என்பதை சொல்கிறோமே தவிர, உனக்கு ஒரு கஷ்டம் நஷ்டம் என்றால் அப்போ வந்து நிற்கக்கூடிய இந்த ஜமாத்து தான். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த ஒற்றுமை கோஷம் போடக்கூடிய எல்லாருமே போலியானவர்கள். நம்மளை வந்து இதை சொல்லிதான் பிரிக்க முடியும்னு பாக்குறாங்க. எல்லா ஆயுதம் முடிஞ்சு போச்சு. என்னென்ன ஆயுதங்கள்? அல்லாவை திட்டுறான், ரசூல்லாவை திட்டுறான், அவுளியாவை திட்டுறான், இமாமை திட்டுறான், அதை திட்டுறான், இதை திட்டுறாங்க, தொழுவை இல்லைங்கிறாங்க, நோம்பு இல்லைங்கிறாங்க, ஜக்காத் இல்லைங்கிறாங்க என்று என்னென்னமோ புளிக்கு புளிக்கு பார்த்தாங்க. ஒண்ணு எடுபடல. இப்ப கடைசியா துருப்பிடிச்சு ஆயுதம் தூக்கி இருக்கிறாங்க, ஒத்துமையை குலைக்கிறாங்க. இது அதை விட மட்டமா? அதுவே உனக்கு யூஸ் ஆகல. எது அல்லா இல்லைங்கிறாங்கன்னு சொல்லி பார்த்து அது உனக்கு உதவல. ரசூல்லாவை திட்டுறாங்கன்னு சொல்லி பார்த்து பெரிய ஆயுதம், பொய்யான ஆயுதம் தான், அது உனக்கு கை கொடுக்கல. அவுளியாவை திட்டுறான்னு என்னமோ சொல்லி பார்த்து அது உனக்கு கை கொடுக்கல. இப்ப கடைசியா என்ன எடுத்திருக்க?
ஓ பத்து பைசாவுக்கு புண்ணியம் இல்லாத ஒற்றுமையை தூக்கி வச்சுக்கிட்டு ஒற்றுமையை கெடுக்கிறான் ஒற்றுமையை கெடுக்கிறான். என் மக்களுக்கு தெரியாதா, மக்கள் என்ன பூமுட்டையா, அறிவியினர்களா, சிந்தனையற்ற காட்டுமிராண்டி காலத்துல இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்களா? ஒரு நினைச்சிட்டு இருக்கா என்னமோ கற்காலத்துல வாழ்றதாக என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, மக்கள் எல்லாம் கற்காலத்துல இருக்கிறாங்க என்ன சொன்னாலும் நம்புவாங்க, அது கிடையாது. அடுத்து என்ன முக்கியமான மேட்டருக்கு வர்றேன், இந்த ஒற்றுமை கோஷம் எப்போ வருதுன்னு கேட்டால் அது முக்கியமானது. இந்த ஒற்றுமை கோஷத்தை கோட்டகுப்பத்தில் எழுப்புன நேரம் இருக்குதுல்ல, எப்போ எழுப்புறாங்க, தவ்ஹீத் ஜமாத்திலிருந்து ஒரு பள்ளிவாசல உண்டாக்கி ஒரு குடிசையை போட்டு மஸ்ஜித் நபி மாதிரி, மஸ்ஜித் நபி குடிசையிலான இருந்துச்சு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டின பள்ளி வந்து காங்கிரீட் பள்ளி கிடையாது, தரதான் மேலே கூறதான், மழை பெஞ்சா ஒழுவும், அதில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க நெத்திய வச்சா சேர்ந்து அதிகமா போவோம், அதோட கொஞ்சம் பரவாயில்லாம இருக்குது. அந்த மாதிரியான ஒரு ஏதோ எங்களால் ஏண்ட ஒரு பள்ளிவாசல் ஆரம்பிச்ச பிறகு பார்த்தீர்களோ தனிப்பள்ளி கட்டி கொண்டு பிரிக்கிறார்கள், தனிப்பள்ளி கொண்டு கொண்டு போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் இப்ப வருது. தனிப்பள்ளி கட்டிட்டு போறாங்கன்னு நீ சொல்றிய, நீ போர்டு போட்டு விரட்டினி அதுக்கு என்ன அர்த்தம், அப்ப ஏன் பேசல, அடி தனிப்பள்ளி கட்டக்கூடாதுன்னு சொல்றியப்பா, போர்டு போட்டு இன்னாரெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி முத விரட்டி விட்டது நீனா நாங்களா, நீ தானே விரட்டின, வரக்கூடாதுங்க, இவன் வரக்கூடாது அவன் வரக்கூடாது உள்ள அனுமதிக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு என்னமோ நீ சொந்தக்கார மாதிரி உன்னை நிர்வகிக்கிற பொறுப்பு அல்லாஹ் தந்தா நிர்வகிச்சுட்டு போவியா, என்னமோ சொந்த ஊடு மாதிரி உன் வீட்டு அரண்மனைக்கு நாங்கள் வர்ற மாதிரி நினைத்து கொண்டு என்ன செய்யற, நீ வராது நீ வராதுன்னு எங்களை தடுத்திய, பேச உங்களுக்கு தகுதி இருக்கா, இந்த மாதிரி பிரிச்சுட்டு போயிட்டாங்கன்னு பேச உங்களுக்கு அருகதை இருக்கா, இந்த ஒற்றுமை பேசுறவர்கள் அந்த போடத்துக்கு கடாசு உங்களுக்கு தைரியம் இருந்ததா, நடுநிலை வேஷம் போட்டுக்கொண்டு ஒத்துமையை பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, அட அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு நீனாடா சொந்தக்காரன், எப்படி அந்த போர்டை வைக்கிற, கலெக்டரியா இல்லையாடா என்று கேட்கக்கூடிய திறன் இருந்ததா ஒற்றுமை பேசக்கூடியவர்களுக்கு. எத்தனை இடத்துல நீங்கள் தொலை வந்தவனை பிடித்து அடித்திருக்கிறீர்கள், தூக்கி ஹவுல்ல வீசி ஹவுல்ல வீசியிருக்கிறீர்கள், சஜிதாவில் கடந்தவனை தூக்கி கொண்டாந்து ரோட்ல கொண்டாந்து போட்டிருக்கிறீர்கள், பள்ளி வாசலுக்குள்ளேயே வச்சு அடிச்சு நெய்ய புடைத்திருக்கிறீர்கள், கொஞ்சம் நஞ்சமா பண்ணியிருக்கிறீர்கள். அப்ப அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்குரிய எந்த மரியாதையும் கொடுக்காமல் எனக்கே இந்த அனுபவம் இருக்கிறது. நான் லெப்பக்குடிக்காடுங்கிற ஒரு ஊருக்கு போயிருந்தேன் ஆரம்ப காலம். லெப்பக்குடிக்காடுங்கிறது அந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் இப்ப இருக்கிறது, அப்ப திருச்சி மாவட்டம். அப்ப லெப்பக்குடிக்காடுங்கிற அந்த ஊருக்கு போயிருக்கும் பொழுது அங்க ஒரு வீட்டில் சொற்பொழிவுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த காலத்து சொற்பொழிவுலாம் என்னங்கிறீங்க பேசுறேன்னா, என்னோட சேர்த்து நாலு பேர் இருப்பாங்க, அது சொற்பொழிவு. அந்த காலத்து நாங்கள் ஆரம்ப காலத்து பிரச்சாரத்தில் ஈடுபடும் பொழுது 80-82களில் போனோம்னு சொன்னா பயானுன்னு ஏற்பாடு பண்ணுவாங்க, நாங்கள் மெனக்கட்டு சேர்ந்து போவோம், போனால் நான் ஒரு ஆள் முன்னாடி மூணு பேர் உட்காந்துருப்பாங்க, ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கும் இது பொருட்கள் அவங்களுக்கு கொண்டு வச்சுட்டு மேடைக்கு வீசி அடிக்கிற அளவு கும்பல எழுவோம், அதையெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் வந்திருக்கிறோம், சும்மா வளர்ந்துடல தவுகிது. அப்போ இந்த லெப்பக்குடி காடுக்கு போனோம்னு என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் அவங்க தந்திரம் பண்ணுறாங்க, என்ன தந்திரம், பள்ளிவாசலில் கூப்பிட்டு நம்ம பேசுவோம், ஆனால் தந்திரம் எனக்கு தெரியல, நான் கொஞ்சம் வெளுத்ததெல்லாம் பாலு, அந்த காலத்தில் இப்போதான் கொஞ்சம் விவரமா இருக்கிறேன், நான் கொஞ்சம் வெளுத்ததெல்லாம் பாலு நினைக்கிறாள். அப்ப என்ன பண்றேன், அவங்க கூப்பிடுறாங்க நீங்கள் பயன் பண்றீங்க, நீங்க பள்ளிவாசலுக்கு வாங்க, எங்களுக்கு சில சந்தேகம் இருக்குது, அதை மட்டும் விளக்கிட்டீங்கன்னா பள்ளியில நாங்கள் அனுமதி தருவோமே, நீங்க இதுக்கு தனியா வீட்டில் பண்றீங்க அப்படின்னு வந்து கேட்டு வர்றாங்க. அப்ப என் கூட ஒரு ஜஹாங்கீர் சகோதரர், அவர் சொல்றாரு வேணா போகாதீங்க, சூழ்ச்சியதை பண்றாங்க போகக்கூடாதுன்றாரு. இல்லப்பா அவன் வெளிப்படையா சொல்றான், மனசுல உள்ள அல்லாவுக்கு தான் தெரியும், போ விளக்கம் தானே கேட்க போறான், அப்படி என்ன கேள்வி கேட்ட போறான், கேள்விக்கு ஆன்சர் மட்டும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போறோம். போய் உட்கார்ந்த உடனே இப்படி உள்ள உட்காரம், முத்தவள்ளி இமாமும் ஜமா சுலமா பெரிய சபையே கூடி இருக்குது, 2000 பேர் கூட்டி வச்சிருக்காங்க, எதுக்கு கூட்டினாங்க தெரியல, நமக்கு போனோடே ஒரு விளக்கம் கேட்கறாங்க, முக்கியமான ஆளுக்கு தானே இருப்பாங்க, எதுக்கு 2000 பேர் உள்ள இருக்கிறாங்க என்று ஒரு மாதிரியை வைத்த கணக்கு தான் செஞ்சு இருந்தாலும் பின்வாங்க உடனே உள்ள போயாச்சு. உட்கார்ந்த உடனே சாத்திரா கேட்டாங்க, பள்ளி வாசல சாத்திட்டு 2000 பேர் என் ஒருத்தனை அடிக்கிறான், 2000 பேர் மிதிக்கிறாங்க. அப்ப இதா நீங்க ஒத்துமை பேசுறீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு செஞ்சது இல்லையா இதெல்லாம், அப்ப 2000 பேர் சேர்ந்து என் மேல ஒருத்தன் ஜாகிங்க இருக்கணும் உளுந்து அடி வாங்கி அந்த வேதனையில் அவன் இறந்து போனான் சில நாட்கள்ல, அன்னைக்கு சாவல, என் மேல உளுந்த அடிகள்ல வந்து முக்காவாசி அடி அந்த ஆள் வாங்குறாரு, மேல என் மேல உளுந்து அவ்வளவு அடி அவர் வாங்குறாரு. அல்லாஹ்வுடைய ஆலயம் கூட பார்க்காம சூழ்ச்சி செய்து மோசடி செய்து பள்ளிவாசலுக்கு உள்ள வந்து பயங்கர தாக்குதல் நடத்தினீங்கள, நீங்க வந்து ஒற்றுமை பேச உங்களுக்கு அருகதை இருக்குதா, நான் கேட்கிறேன் எப்பா நீங்க, நாங்கள் ஒரு மாதிரியா தொழுதா உனக்கு புரியன்னு சும்மா இருக்கோம், ஒண்ணு உன் விரலைய பிடிச்சி ஆட்டணும், எங்க விரல ஆட்டணும் உனக்கு என்ன, அவன் என்ன செய்யறான், அவன் விரலை பிடிச்சி ஆட்டின மாதிரி, இது ஏன் உனக்கு செஞ்ச, இது எங்களை அடிக்கிற, ஓந்தலையிலே உள்ள தொப்பிய வேணாம் கழட்டி விட்டோம், நாங்க தொப்பி வடையில் உனக்கு என்ன, நீ படிச்சுமா இருக்க வேண்டியான. அப்ப நாம செய்யறது எல்லாம் என்னமோ அவனை பிடிச்சி நம்ம என்னமோ செய்யற மாதிரி சகிப்புத்தன்மை இல்லாம, அவர்களுக்கு சகிப்புத்தன்மை இல்லை நமக்கு சகிப்புத்தன்மை இல்லையா,
நாம எங்களுக்கு தான் நாங்க செஞ்சிட்டோம் உங்களுக்கு செஞ்சு விட்டோம் உங்களுக்கு அப்ப நாங்க தப்பி மாட்டி விட்டோம் கழட்டி விட்டோம் உங்க ஊர்ல ஏப்ப பிடிச்சு ஆட்டணும் உங்க கையை தொப்புள்ள தூக்கி நெஞ்சில தூக்கி கட்டி விட்டோம் எங்க கையை எங்க நெஞ்சில கட்டினா உனக்கு அது பாதிக்குது அப்போ உனக்குள்ள குரோதம் உனக்குள்ள விருப்பு உனக்குள்ள கசப்பு சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள கூடாதுங்கிற பிடிவாதம் அபூஜைகளுக்கு அபுல அபுலகபுக்கும் உண்மை என்று தெரிந்து கொண்ட எதிர்த்தான அந்த மனமுரண்டு இதெல்லாம் காரணமா வைத்து எவ்வளவு சித்திரவதை பண்ணீங்க எத்தனை ஊர்கள்ல இறந்து போன ஜனாசாவை கூட அடக்க மறுத்தீர்களா இல்லையா அது கூட மிரட்டல் விடுறா கேள்விப்பட்டேன் அதெல்லாம் இந்த காலத்து நடக்க யாவும் வச்சுக்கிறீங்க இறந்து போன ஆளு அடக்க அப்பதான் வருவாங்க பள்ளி ஆரம்பிச்சுட்டாங்கல்ல ஜனாசாவுக்கு வருவாங்க அந்த விளையாட்டு வச்சுக்கிறாங்க பள்ளி அதுல கபுரிஸ்தான் அடக்க மாட்டேன்னு சொன்னா நீங்க இராணுவத்தை கொண்டு வந்து நிப்பாட்டினால் அடக்கிப்படுவோம் ஒண்ணும் பண்ண இயலாது எப்படி இறக்குவோம் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி கொண்டு ஜனாசா வச்சா என்ன பண்ணுவார் அது என்ன செய்வாவே ஜனாசா விஷயத்தில் அரசாங்கம் சின்ன மக்களுக்கு தான் பணியும் அடக்குமுறையாளர்களுக்கு மத்த விஷயத்துல கை ஓங்கலாம் பாடி விஷயத்துல பாடி நாரி போயிரும் கவர்மெண்ட் சொத்து அது பாடி அதை வந்து இறந்த பிறகு அடக்க மாட்டேன்னு சொன்னா உனக்கு தாசில்தார் எங்க பக்கம் தான் நிப்பான் போலீஸ் எங்க பக்கம் தான் நிப்பான் அரசாங்கம் எங்க பக்கம் தான் நிப்பான் கோடி கோடியா நீ லஞ்சத்தை கொடுத்து கருணாநிதிக்கு போய் கூட உன்னால கையெழுத்து வாங்க முடியாது நல்லா தெரிஞ்சுக்க அப்ப எப்படி அடக்க முடியாம ஆக்கிருவேன் உடைச்சுக்கிட்டு உள்ள போனா உனக்கு கேஸ் போட முடியாது இறந்து போனவர்களை அடக்கம் செய்வதற்காக வேண்டி இந்த இப்ப கூட பாருங்களேன் திருந்தர மாதிரி தெரியல அடக்கங்க தான் வருவேன் இன்னமும் திருந்தல பாருங்களேன் பேச்சு எப்படி வருது ஜனாசா எங்கள்ட்ட வரணும்னா அப்ப நீ இன்னும் திருந்தல அப்ப கபுரிஸ்தான் தனியா வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க அது நடக்காது அது தேவை கிடையாது கபுரிஸ்தான் எல்லாருக்கும் பொதுவானது எதுக்கு சொல்றேன் இந்த மாதிரி எத்தனை ஊர்கள் இந்த மாதிரி அடக்குமுறை பண்ணி பாத்தீங்க நாங்கள்லாம் ஒரு உடலை போன்றவர்கள் நல்லா விளங்கிக்கிறோம் அப்படி இறங்கிட்டோம்ல காரைக்கால செஞ்சாங்க காரைக்கால் மக்கள் மட்டுமா நின்றோம் ஒரு எஸ்எம்எஸ்ல போய் நாங்க 10,000 பேர் நின்றோம் நின்றமா இல்லையா அடக்கி காட்டணுமா இல்லையா நீங்க மாதிரி நெட்வொர்க் இல்லாத கூட்டம் இல்ல இது கோட்டகுப்பத்துல ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் விழுப்புரம் மாவட்டமும் பாண்டிச்சேரி மாநிலமும் நிற்கும் தெரிஞ்சுக்கிறீங்க எல்லாரும் எல்லாருமா சேர்ந்து அந்த பாடி அடக்கிறதுக்கு நிற்போம் உங்களை சிறுபான்மையாக்கி நாங்க இப்ப பெரும்பான்மையா இருப்போம் அந்த நேரத்துல அந்த பாடி அடக்கக்கூடிய நேரத்துல நாங்க தான் ஊர்ல பெரும்பான்மை இருக்க ஞாபகத்தில் வச்சுக்கிறோம் ஜனாசாவில் விளையாண்டீங்க உங்களுக்கு இன்னும் இழிவு இன்னும் கேவலம் வரும் அல்லாவோட தனி தண்டனை இருக்கிறது உலகத்துல உங்களால் அதை ஜெயிக்க முடியாது அதை எச்சரிக்கை பண்ணி விஷயத்துக்கு வர்றேன் தனிப்பள்ளி தனிப்பள்ளிங்கிறாங்கல்ல இப்போ வந்து கட்டுரைலாம் வருது உங்க ஊர்ல இருந்து ஒரு பத்திரிக்கை வருதான் அதுல என்னமோ தனிப்பள்ளியை பத்தி ஒரு பெரிய ஒன்றரை பக்கத்துக்கு பயங்கரமான தத்துவம் இவங்க எல்லாம் அப்ப எங்க போனாங்கன்னு தெரியல இப்ப இந்த பத்திரிகை எழுதின ஆளுக்கள்லாம் அப்ப இந்த ஊர்ல நடந்துகிட்டு இருக்கும் போல எங்க போயிருந்தீங்கப்பா அப்ப ஏன் கேட்கல அப்ப தனிப்பள்ளி வேணான்றத அப்ப கேட்டுக்கலாமா இல்லையா ஆனா ஒரு விஷயம் நாங்க வந்து சில விஷயங்களை விளங்காதனால தான் நீங்க எங்களை ஒதுக்குற அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தோம் உண்மையில் நாங்க செய்ய வேண்டியது என்ன அது இப்பதான் வழங்குறது எங்களுக்கே வழங்குறது என்ன செய்யிருக்கானே நாங்க உங்களை ஒதுக்கி இருக்கணும் அதான் நாங்க செஞ்சிருக்க வேண்டிய வேலை ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து பள்ளி வாசல்களை அல்லாஹ் வகைப்படுத்தி சொல்றான் சில பள்ளி வாசல்ல நீங்க தொழக்கூடாது சில பள்ளிக்கு தான் நீங்கள் போக வேண்டும் என்று அல்லாஹ் சிலரை ஒதுக்கி வைக்கிறான் எந்த பள்ளிக்கு போகக்கூடாதுங்கிறான் நாலு தன்மைகள் ஒரு பள்ளி வாசல் இருந்தால் அந்த பள்ளியில் நீங்க தொலை போவாதீங்க அது காங்கிரீட் கட்டடமா இருந்தாலும் சரி 10,000 வருஷம் பாரம்பரியம் உள்ளதா இருந்தாலும் சரி பெரிய பெரிய அவுளியா மகான்கள்லாம் வந்து தொழுதுட்டு போன இடம் என்று சொல்லிக் கொண்டாலும் சரி அந்த பள்ளி வாசலுக்கு வந்து நீங்கள் போகக்கூடாது எந்த பள்ளிக்கு எந்த பள்ளியில் நாலு கெட்ட தன்மை இருக்கிறதோ அந்த கெட்ட தன்மை உள்ள நாலு பள்ளிக்கும் நீங்க போவாதீங்க என்று குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான் எப்படி சொல்றான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சாராறு வந்து இன்னொரு போட்டி பள்ளி வாசல் ஒன்னு எழுப்புறாங்க எதுக்கு எழுப்புறாங்க அது முக்கியமானது பள்ளி வாசல் புதுசா எழுப்புறாங்களா பழசா எழுப்புறாங்களாங்கிற டாபிக் இல்ல இங்க இந்த நாலு அம்சம் எதுல இருக்குங்கிறது முக்கியமானது அந்த பள்ளி வாசல் எழுப்புறாங்க எதுக்காக எழுப்புறாங்கன்னு கேட்டா லிராரன் ஒரு மஸ்ஜிதை எழுப்புகிறார்கள் மக்களுக்கு கேடு செய்வதற்காக எழுப்புகிறார்கள் இந்த பள்ளி வாசல்ல என்ன என்ன செய்யறாங்க பள்ளி வாசல் மக்களுக்கு நன்மை செய்யணும் மக்களுக்கு கேடு செய்வதற்காகவே பள்ளி வாசலை எழுப்புகிறார்களே அந்த பள்ளி வாசலுக்கு அப்படி எல்லாம் நிப்பாட்டுறான் இப்ப நீங்க பாருங்க நம்முடைய பள்ளி வாசல்கள் மக்களுக்கு நன்மை செய்தா கேடு செய்தா கேடு செய்யுது நல்லதுக்கு பூரா தடையா நிக்குது நல்ல காரியம் செய்யறதுக்கு எல்லாம் முட்டுக்கட்டையா நிக்குது எந்த விதமான நலத்திட்ட உதவிகளும் செய்ய மாட்டேங்குது ஒரு ஏழைபாள செத்து போயிட்டா கூட அதுல உள்ள வரியை வாங்குறதுல கவனமா இருக்கிறது மக்களுக்கு அவ்வளவு கஷ்டம் கொடுத்து கொண்டிருக்கிறது எல்லா வகையிலையும் மக்களுக்கு உதவக்கூடிய பள்ளி வாசலாக இவங்க நடத்தக்கூடிய பள்ளி இருக்குதா
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பள்ளி எப்படி இருந்தது என்று சொன்னால், பள்ளியில தான் வீடு வசதி. பள்ளினா நம்ம நினைக்கும் சின்ன பள்ளி இல்ல, பெரிய இடம். அந்த காலத்துல இடத்துக்கெல்லாம் மதிப்பு கிடையாது, ஏக்கர் கணக்குல பழச்சு போட்டுக்கிற காலம். அந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து பள்ளியில தான் இராணுவ பயிற்சி நடக்கும், பள்ளியில தான் ஜக்காத் ஓட்டங்கள் கட்டி வைக்கப்பட்டிருக்கும், பள்ளியில தான் பேரிச்சம்பழங்கள் குவிக்கப்பட்டிருக்கும், பள்ளியில தான் எல்லா விதமான அறப்பணிகளும் நடக்கும். அவ்வளவும் செய்யக்கூடிய ஒரு பள்ளியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கியிருந்தாங்க. எந்த மாதிரிலாம் உருவாக்கியிருந்தாங்க? யாராவது பேரிச்சம்பழம் உற்பத்தி ஆகி அறுப்பாங்கல்ல, அறுவடை செய்வாங்கல்ல, அறுவடை செஞ்சா பள்ளிவாசல் அங்கங்க தூண்கள் இருக்கும் இல்லையா, அந்த தூண்ல வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு குலையை கட்டி விட்டுருவாங்க, பேரிச்சங்குலையை. பசிக்கிறவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த பள்ளிவாசல் வந்து இல்ல பசிச்சவர்களுக்கு உணவு கொடுக்கிற இடமாக அது அமைக்கப்பட்டிருந்தது. பள்ளிவாசல தான் பேரிச்சம்பழங்கள் குவியலாக குவிக்கப்பட்டிருக்கும். வேணுங்கிறவங்க வந்து அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. எனக்கு கஷ்டமா இருக்கேன், ஏழையா இருக்கேன், எனக்கு தாங்கன்னு சொன்னா அந்த அளவுக்கு ரெண்டு ஒட்டகத்தை கொடுப்பாங்க. ரெண்டு ஒட்டகத்தை கொடுக்கும் சாதாரணமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற அளவுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் உதவக்கூடிய இடமாக அந்த பள்ளிவாசல் அமைந்திருந்தது. இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் எத்தனையோ பள்ளிவாசல்களுக்கு ஏக்கர் கணக்கில் இடங்கள் இருக்கிறது, எத்தனை ஏழை மக்களுக்கு தெருவுல பிளாட்பாரத்தில் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜமாத் என்ன பண்ணனே, நீ மக்களுக்கு நன்மை செய்யற ஜமாத்தா இருந்தா வீடு இல்லாதவங்க எல்லாம் வாங்க, ஆளுக்கு ஒரு ரெண்டு சண்டை வாங்கிட்டு போங்க, ஆளுக்கு ஒரு மூணு சண்டை ஃப்ரீயா வச்சுக்கிறீங்க. நீங்க எந்த காலத்துல சம்பாரிச்சு எந்த காலத்துல வீடு வாங்க போறீங்க? வசதி உள்ள வாங்கிட்டு போயிருவான். நீங்க காலமெல்லாம் இப்படிதான் வாடகைலாம் இருக்க போறீங்களா? உங்களுக்கு என்னமா வேணும்னு கூப்பிட்டு ஏழை பாளைகளுக்கு ஆளுக்கு ரெண்டு ஏதாவது கொடுத்தாங்களா? நம்மள்ட்ட இல்ல, கொடுக்கல. எங்கள்ட்ட அது மாதிரி இருந்தா நாங்க கொடுத்துருப்போம். தௌஹீத் ஜமாத்துல இன்ஷால்லாஹ் உருவாக்குவோம். அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. இப்படி எல்லாம் செய்யாம மக்களுக்கு கஷ்டப்படுத்துறதுதான் இந்த பள்ளியை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பள்ளின்னா பயந்து சாவுறான். இப்பதான் விலகி இருக்கு. என்ன இருக்கு? ஊர்நிக்கம் பண்ணிடுவாங்க, கணக்கு கட்ட ஊர்நிக்கம் பண்ணிடுவாங்க, உண்மையை பேசினா ஊர்நிக்கம் பண்ணிவிடுவாங்க, இல்லைன்னா அடிப்பாங்க, இல்லைன்னா பள்ளிக்கு வராது. இது இடைஞ்சலா இல்லையா? இது இடையூறு பண்றீங்களா இல்லையா? அவன் வராது இவன் வராதுன்னு சொல்லி இடையூறு பண்றீங்களா இல்லையா? அல்லாஹ் சொல்றான், யார் வந்து பள்ளி வாசலை மக்களுக்கு இடையூறு செய்வதற்காக லரல் செய்வதற்காக உண்டாக்கி கொண்டார்களோ அந்த பள்ளிவாசல் ஒரு தகுதியாச்சா? ரெண்டாவது வந்து குஃபுரன் வல்லதி ரத்தகது மஸ்ஜிதல் திராரன் ஓ குஃபுரன், இறை மறுப்புக்காக இந்த பள்ளியை உருவாக்குகிறார்கள். பள்ளிவாசலை உண்டாக்குறது அல்லாஹ் வணங்குறதுக்கு உண்டாக்க வேண்டும். இவர்கள் எதற்கு பள்ளிவாசலை உண்டாக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவுளியாவை வணங்குவதற்கு உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். பள்ளி மாசல உட்கார்ந்து கொண்டு நாகூர் ஆண்டவர் மூழுது ஓதுகிறார்கள், முஹீதீன் ஆண்டவர் மூழுது ஓதுகிறார்கள், சுபஹான மூழுது ஓதுகிறார்கள், யாக்குத்துபா ஓதுகிறார்கள். அதுல எல்லாம் என்ன இருக்குது மெசேஜ்? அவங்களை அல்லாஹ்வுடைய இடத்துல வைக்கக்கூடிய அர்த்தம் தரக்கூடிய கவிதைகள் இதுல இருக்கிறது. இப்ப நாகூர் ஆறு பேர்ல ஒரு பாட்டு படிப்பாங்க, உட்கார்ந்துட்டு பள்ளி வாசல உட்கார்ந்து அஜர்த்தலாம், முத்தவள்ளிகள் எல்லாம் சேர்ந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு சொந்தமான பள்ளி வாசல்ல, அல்லாஹ் மட்டும் வணங்க வேண்டிய பள்ளி வாசல்கள்ல என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்னா, யா சாஹிபன் நாகூரி குல்லி நாசிரி பிஸ்ஸமை வல்லாஹு ஹுஸ்னில் பாசிரி ஒபி தூலி உமரின் லாபி உமரின் காசிரி யா மஜ்மா அல் ஹைராத் அப்துல் காதிரின்னு ஒரு வரி படிப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? யா சாஹிபன் நாகூரி, நாகூராரே அல்லாஹ் கூப்பிடுற இடத்துல, அல்லாஹ் கூப்பிடுற இடத்துல என்னைக்கே செத்து போய் புதைக்கப்பட்ட ஒரு ஆள் இங்க என்ன செய்யறான்? யா சாஹிபன் நாகூரி, நாகூராரே குல்லி நாசிரி, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும், அல்லாஹ்லாம் உதவி செய்ய மாட்டான், அவனுக்கு ஒண்ணு ஏழாது, நீங்க தான் பெரிய தெய்வம்ங்கிறான். அதன் அர்த்தம் குல்லி நாசிரி, எனக்கு உதவி செய்வர்களா? எதுக்கு உதவி செய்யணுமா? ஃபிஸ்ஸமை, எங்க காது ஒழுங்கா கேட்கிற செவிட்டு போயில அமௌண்ட் பேர் கேட்கறான். ஃபிஸ்ஸமை, எங்களுடைய காது ஒழுங்கா கேட்பதற்கு நீங்க தான் உதவி செய்யணும், எல்லா உறுப்புகளும் சீராக இயங்குவதற்கு நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும், நாகூராரே நீங்க தான் உதவணும். அது மாதிரி ஹுஸ்னில் பாசிரி, அழகான பார்வை வருவதற்கும், உறுப்புகள் கண் பார்வை மங்களா இருக்கு, பலருக்கு பார்வை நல்லா இருக்கிறதுக்கு, உறுப்புகள்லாம் சீரா இருக்கிறதுக்கு, காது ஒழுங்கா கேட்கறதுக்கு நாகூராரே நீங்க தான் உதவி செய்யணும். அதுவும் பத்தாது என்று தூளி உமரின் நீண்ட வாழ்நாளை எங்களுக்கு தரணும், லாபி உமரின் காசிரி கம்மியா தந்து கூடாதீங்க, இப்படி கேக்குறாங்க நாகூராட்ட. அவரே நீண்ட நாள் வாழல. அது மாதிரி ஹுஸ்னில் பாசிரி, அழகான பார்வை வருவதற்கும், உறுப்புகள் கண் பார்வை மங்களா இருக்கு, பலருக்கு பார்வை நல்லா இருக்கிறதுக்கு, உறுப்புகள்லாம் சீரா இருக்கிறதுக்கு, காது ஒழுங்கா கேட்கறதுக்கு நாகூராரே நீங்க தான் உதவி செய்யணும். அதுவும் பத்தாது என்று தூளி உமரின் நீண்ட வாழ்நாளை எங்களுக்கு தரணும், லாபி உமரின் காசிரி கம்மியா தந்து கூடாதீங்க, இப்படி கேக்குறாங்க நாகூராட்ட. அவரே நீண்ட நாள் வாழல, அவரே குறுகிய காலத்துல போய் சேர்த்து அடக்கி விட்டாங்க. அவர்கிட்ட போயிட்டு என்ன செய்யணும்? நீண்ட நாளை எங்களுக்கு தாங்கங்கிற செத்து போன ஆள்கிட்ட போய்கிட்டு அல்லாஹ்வுடைய பள்ளியில உட்காந்துக்கிட்டு. அப்ப இந்த பள்ளியை உண்டாக்குன்னு எதுக்கு? மொய்தீன் ஆண்டவர் ஒரு ஆளுக்கு பள்ளிவாசலுக்கு பேர மொய்தீன் ஆண்டவர் பள்ளியா,
பள்ளி மாசலுக்கு பேர் என்ன வைக்கிறான்? மொய்தீன் ஆண்டவர் பள்ளிங்கிறான். அப்படி வைக்காதவங்க கூட என்ன செய்யறாங்க, உட்காந்துக்கிட்டு மொய்தீன் மௌலூதுன்னு போதனா அதுல என்ன இருக்கு? இந்த மாதிரி ஒமையும் நாதிசுமி அல்பம்பி ஹிம்மத்திஹி அசுமா அல்பம்பி ஹிம்மத்திஹி அசுமன்லி அஃவத்திஹி அஜப்துஹு முஸ்ரியன் மின் அஜிலி தாவத்திஹி ஃபல்யதுஹு யா அப்துல் காதிர் முஹியுத்தீனி. யார் ஒருத்தன் கஷ்டம் வரும்பொழுது ஆயிரம் தடவை அப்துல் காதிரே முஹியுத்தீனே என்று என்னை கூப்பிட்டால் நான் ஓடோடி வருவேன், உங்கள் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வேன் என்று அப்துல் காதிர் ஜிலானி நீங்க சொன்னீங்களே, இப்ப ஆயிரம் தடவை உங்களை கூப்பிடுறோம், வந்து எங்களை காப்பாத்துங்களே என்று சொல்லி எங்கேயோ செத்து போனால வந்து அப்துல் காதிர் ஜிலானி இங்க உங்க கூப்பிடுறோம், அங்க பாம்பை போட்டு ஜார்ஜி பூசா அடிச்சு அப்ப கூட அவர் எந்திரிச்சு ஒன்றும் பண்ண முடியல. அவர் அடங்கி இருக்கிற இடத்தையே தூமசம் பண்ணிவிட்டாங்க. அவர் அடங்கி இருக்கார பகதாதுல, ஈராக்ல தான் இருக்கார், அவரு அடங்கி இருக்கிறாரு, அங்கதான் போட்டான், குண்டுலாம் போட்டான், தர்காவெல்லாம் தூள் தூளா உறங்கி போச்சு, அதையே அவர் காப்பாத்த முடியல. இங்க உட்கார்ந்து என்ன செய்யறான், ஆயிரம் தடவை நாங்க கூப்பிட்டோம் முடியாது எங்களை காப்பாத்துங்கன்னு கோட்டை குப்பத்துல கூப்பிடுறிய, நீ வந்து பள்ளிவாசல எதுக்கு உண்டாக்கி வச்சிருக்கிற? அது மாதிரி சுபான மூலது ரபியுல் மாசம் வந்தா சுபான மூலது ஓதுறிய, அதுல என்ன படிக்கிற? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌஹீத் நிலைநாட்ட வந்தார்கள், சிர்க ஒழிக்க வந்தார்கள், தன்னை கடவுளாக்குவதற்கு வரவில்லை. நீங்கள் ஈசா நபியை வரம்பு மீறி புகழ்ந்தது போல, மற்ற சமுதாயம் புகழ்ந்தது போல என்னை வரம்பு மீறி புகழாதீங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? லாத்து தூணி கமா அத்திரத்தி நசாரா ஈசமன மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை எப்படி நசாராக்கள் எல்லை மீறி புகழ்ந்தார்களோ அந்த மாதிரி என்னை எல்லை மீறி புகழாதீர்கள் என்று சொன்னாங்களா இல்லையா? அது மாதிரி சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பள்ளிவாசல உட்கார்ந்து கொண்டு நசாராக்கள் எப்படி ஈசா நபி எல்லை மீறி புகழ்ந்தார்களோ அந்த மாதிரி புகழ்ந்து கொண்டு இருக்கிறார்களா இல்லையா? யா நபி சலாம் அலைக்கும் ஒரு பாட்டை படிக்கிறார்கள், அதுல என்ன செய்யறாங்க, அந்த கஃபாருல் கத்தாய நபியே நீங்க தான் எங்க பாவத்தை எல்லாம் மன்னிக்கக்கூடிய ஆளு, கஃபிரு அன்னி துனூபிய பாவத்தை எல்லாம் மன்னிச்சு புடுங்க செய்யாத்தின் படிக்கிறியப்பா. இது இது வந்து குஃபுருக்கு படிக்கிறியா? இது ஈமானா? அல்லாஹ் பள்ளிவாசல்ல இருக்கக்கூடாத தகுதின் இரண்டாவது தகுதி சொல்றானே, குஃபுர்தானே இது, இறை மறுப்பு தானே, அல்லாஹ்வுக்கு கோபத்தை கூட்டக்கூடிய ஒரு செயல் தானே, இதை உட்கார்ந்து பள்ளிவாசல்ல செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எவ்வளவு வறுமையில கஷ்டப்பட்டாங்க, அவங்க தோழர்கள் எப்படி கஷ்டப்பட்டாங்க, ஒரு வேளை சாப்பிட்டா ஒரு வேளை சாப்பிடல, மூணு நாள் அடுப்பு எரிஞ்சதுல தொடராக அவங்க வீட்டுல சில நாட்கள் அடுப்பே புகஞ்சது கிடையாது, பேரிச்ச மரத்தையும் தண்ணியும் கொடுத்து சாப்பிட்டார்கள் சஹாபாக்கள், அப்படிதான் இருந்தார்கள். இவன் என்ன பண்றான், உட்காந்துக்கிட்டு பசத்து கஃப ஃபாக்கத்தி ஆ முஸ்தபான்னு ஒரு பாட்டை படிச்சு முஸ்தபான்னு கூப்பிடறான் ரசூல்லாவ கூப்பிட்டு படிக்கிறான், வசத்து கஃப ஃபாக்கத்தி உன் நதமி அர்ஜு ஜசீல ஃபதலிக்கும் உல் கரமி, என்னுடைய வறுமை கரத்தை நான் ஏந்தி விட்டேன், நீங்க தான் அள்ளி அள்ளி எங்களுக்கு வழங்கின ரசூல்லாவேன்னு கேட்கறான். அட ரசூல்லா காலத்துல சஹாபாக்கள்லாம் போய் கேட்டாங்க, அப்ப கூட வழங்கல, ஹயாத்தோடு இருக்கிற காலத்திலே சஹாபாக்கள்லாம் போய் முறையிட்டு இருக்கிறார்கள், பொறுத்துக்கிறங்க அல்லாஹ் தருவா மறுமையில சகிச்சுக்கிறங்க என்றுதான் சொன்னார்களே தவிர அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய அதிகாரம் தன் கையில் இருப்பதாக அவங்க சொன்னதே கிடையாது. அப்படி உள்ள நம்பிக்கை ஒழிக்கிறது தான் அவங்க வந்தார்கள். பள்ளிவாசல் நடக்குதா இல்லையா? அப்ப ரெண்டாவது அல்லாஹ் என்ன சொல்றான், வல்லதி நத்தகது மஸ்ஜிதன் லிராரன், தீங்கு செய்கிற ஒரு பள்ளிவாசலை எழுப்புகிறார்கள், ஓ குஃபுரன் இறை மறுப்புக்காக வேண்டிய இந்த பள்ளிவாசல் அல்லாஹ் வணங்குறதுக்கு அவங்க ஏற்படுத்தல, இறை மறுப்புக்காக வேண்டிய என்ன செய்யறார்கள் இந்த பள்ளிவாசல ஏற்படுத்துகிறார்கள். அப்புறம் தஃப்ரீகம் பைனல் முமினீன், மூமீன்களுக்கு மத்தியிலே பிளவுபடுத்தி வேறுபடுத்தி காட்டுவதற்காக பள்ளிவாசலை எழுப்புகிறார்கள். யார் வேறுபடுத்துறா? எங்க பள்ளிவாசல நீ வராது நாங்க சொல்லுவோமா? வந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டு கட்டி அணைச்சு உன்னை வரவேற்போம், நீ என்ன பண்ற, நீ வராத, இது ஏன் பள்ளி, அது ஓம் பள்ளி, இது ஏன் மகல்லா பள்ளி, ஓம் மகல்லா பள்ளி, இதுல உனக்கு இடம் இல்லை அதுல எனக்கு இடம் இல்லைன்னு சொல்றியா இல்லையா? மூமியன்களை பிரிக்கிறியா இல்லையா? வெளியூர் முஸ்லீம் உள்ளூர் முஸ்லீம்னு பிரிக்கிறியா இல்லையா? இவன் வந்தேரி நாங்க பாரம்பரியம் சொல்றியா இல்லையா? இவன் உருதுக்காரன் தமிழ்காரன் பிரிக்கிறியா இல்லையா? இதெல்லாம் இங்க கிடையாது தகுதி ஜமாத்துல, ஆனா உங்கள்ட்ட இருக்கா இல்லையா? அப்ப வந்து ஏழ்மையை வைத்து பணத்தை வைத்து அவங்களுடைய நிறத்தை வைத்து குலத்தை வைத்து பாரம்பரியத்தை வைத்து இதெல்லாம் வச்சுட்டு நீங்க வேறுபடுத்தி பாக்குறீங்களா இல்லையா? மதுகப்புங்கிற பேர்ல பள்ளிவாசல பிரிச்சு வச்சிருக்கீங்களா இல்லையா? பள்ளிவாசல கட்டுறீங்க மூமின்களை பிரித்து காட்டுறதுக்காக கட்டுறீங்க, தஃப்ரீகம் பைனல் மூமினீன், மூமின்களுக்கு மத்தியில பிளவையும் பிரிவையும் ஏற்படுத்துவதற்காக பள்ளிவாசலை கட்டுகிறார்கள் நல்லா சொல்றானே. இது மூணாவது தகுதி, நாலு தகுதி உள்ள பள்ளிக்கு போகவே கூடாது, நல்லா விளங்கிக்கிறங்க. நாங்களா இப்ப வெளியே வந்திருக்கனே இதுக்கு போட்டு கேஸ் போட்டு அடிச்சுக்கிட்டு ஒண்ணு நின்றது எங்க தப்பு, அல்லாட்ட நாங்க தவபா செஞ்சுட்டு இருக்கிறோம், நாங்களா தான் வெளியே வந்திருக்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த நாலு தகுதியை சொல்லிவிட்டு அந்த பள்ளிக்கு போவாதுன்னு உத்தரவு போறான். எப்படி சொல்றான், வல்லதி நத்தகது மஸ்ஜிதல் இராரன், கேடு செய்கிற ஒரு பள்ளி, ஓ குஃபரன் இறை மறுப்பை மறுப்புக்காக வேண்டி உண்டாக்கப்பட்ட பள்ளி, ஓ தஃப்ரீகம் பைனல் மூமினீன், மூமின்களை பிளவுபடுத்தி பார்ப்பது வேறுபடுத்தி வித்தியாசப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு பள்ளி, ஓ இரு சாதன் லிமன் ஹாரப் அல்லாஹ் வ ரசூலா, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எதிராக யார் களம் இறங்குகிறார்களோ அவர்களுக்கு புகலிடம் தரக்கூடிய பள்ளி. யாருக்கு புகலிடம், யார் அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போறாரோ
அவனுக்கெல்லாம் அந்த பள்ளியில் இடம் உண்டு. வட்டி முசா முத்தவள்ளியாக ஆகலாம், சாராயம் குடிக்கிறவர் செயலாளராகலாம், அவர் வரதட்சணை வாங்குற பள்ளி திருமணம் பள்ளி வாசல்ல வச்சே நடத்தப்படும், அதுக்கு வந்து அங்கீகாரம் கொடுப்பார்கள். அப்ப அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கோபத்தை உண்டாக்கக்கூடிய எல்லா கெட்டவங்களுக்கும் அது புகலிடம். யாருக்கு மட்டும் புகலிடம் இல்ல, அல்லாஹ் மட்டும் வணங்கணுங்கிறானே அவனுக்கு மட்டும் இடம் இல்ல, கபரை வணங்குறானே அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க அவனுக்கு இடம் இருக்கிறது. அங்கே சில ஊர்ல பள்ளிக்கு உள்ளேயே கபரை கட்டி வச்சுட்டு வணங்குறானுங்க. இந்த மாதிரி கூத்துகளும் நடக்கிறது. அப்ப நீங்க வந்து அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு எதிராக போர் செய்யறவனுக்கு தானே நீங்க இடம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. பள்ளியில இல்ல எந்த அளவுக்கு இடம் கொடுக்கறாங்க என்று கேட்டா, பள்ளியில பாத்தீங்கன்னா படுத்து கிடப்பாங்க எல்லாரும், நாங்க சொன்னது வெளியே போவாங்க. பார்த்திருக்கிறீங்க பள்ளி வாசல்ல இவங்களுக்கு இடம் பள்ளி வாசல்ல. ஆனா பள்ளி வாசல்ல வெறும் படுக்கைக்குரிய இடமாக மட்டும் பார்த்து விட்டு நாங்க சொன்ன வெளியேறவனுக்கு இடம், ஐயா லசரா நீ கூப்பிட்டு தானே பள்ளி வாசலுக்கு வரணும், நாங்களா வந்தோம் துளைக்கு வந்து தானே மைக்கு போட்டு கூப்பிட்ட, நீ தான் ஐயா லசரான்னு கூப்பிட்ட, நாங்க வந்தானு சிற வராதுன்னு விரட்டுறியா, என்னடா அர்த்தம், புது அழைப்பு ஏன் கொடுத்த, அப்ப வாங்க மாத்தப்ப எப்படி மாத்தனே, சுன்னத் ஜமாத் மட்டும் வா பாங்க பாங்கல மாத்து. அப்ப சுன்னத் ஜமாத் மட்டும் பள்ளிக்கு வாங்கன்னு சொல்லணுமா இல்லையா, நீ பொதுவா ஐயா லசலாங்கிற எல்லாரும் துளைக்கு வாங்கின கூப்பிட்ட, கூப்பிட்டதுக்கா நம்மளும் நம்மளை விரட்டுறான், பாங்க சும்மா வெளியே வர்றானே அவனுக்கு மாலை போடுறான், அவன் நிர்வாகி ஆக்குறான், அவனுக்கு முத்தவள்ளி அந்தஸ்து கொடுக்குறான். அப்ப இதெல்லாம் என்னது, கெட்ட செயல் செய்யறவன் எல்லாத்துக்கும் பள்ளியில் அங்கீகாரம் இருக்குது. பள்ளி வாச நிர்வாகத்துல யாருக்கு அங்கீகாரம், யாரையாச்சும் ஊர் விளக்கம் செஞ்சானா, இந்த ஊர்ல சாராயம் குடிக்கிறவன் இல்லையா அவனை ஊர் விளக்கம் பண்ணியா, சாராயக்கடை பாண்டிச்சேரியில ஏழை எடுத்தவன் அந்த ஊர்ல இல்லையா அவனை ஊர் விட்டு நீக்கி வச்சியா, லாட்டரி சீட்டு வாங்குறவன் அந்த ஊர்ல இல்லையா, அது வியாபாரம் பண்றவன் இல்லையா அவனை ஊர் விட்டு நீக்கினியா, அப்ப விபச்சாரத்தை பகிரங்கமா செய்யறவன் அந்த ஊர்ல இல்ல அவனை ஊர் விட்டு நீக்கி வச்சியா, யார நீக்கிற, அல்லாஹ் மட்டும் வணங்கன்னு நீக்கி வச்சிருங்க. அப்ப என்ன விளங்குது, அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு எதிராக ஓபனா டிக்ளேர் பண்றான், யுத்தம் யுத்த பிரகடனம் செய்யறான், அவனுக்கு நீங்க புகலிடம் கொடுக்கிறீர்கள். இந்த நாளையும் செய்து விட்டு சொல்றாங்க, இன்ன அரதுனா இல்லல் ஹுஸ்னா, அது வேற நாங்க நல்லதுதான், இது நல்லதான், இது மூழுது ஓதுறது, நம்மள எல்லாம் விரட்டுறது, மூமின்களை பிரிக்கிறது, சாராய கடைக்கு நடுவுட்டுல உட்கார வைக்கிறது, இதெல்லாம் என்னது, இன்ன அரதுனா இல்லல் ஹுஸ்னா, நாங்க நல்லதை தவிர வேற ஒண்ணு நாடவில்லை என்று ஒய் அகலி பூன பில்லாகி கிடையாது. அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தக்கும் ஃபீஹி அபதா, முஹம்மதே ஒரு கால் அந்த பள்ளிக்கு போவாத. எந்த பள்ளியில மூமின்களை பிரிக்கிறார்களோ, எந்த பள்ளியில மூழுது பாத்தியா சிறுக்கு கூண்டு கொடியேற்றத்தை நடத்துகிறார்களோ, எந்த பள்ளியில கெட்டவர்களுக்கு புகலிடம் கொடுக்கிறார்களோ, எந்த பள்ளியில மக்களுக்கு இடைஞ்சல் செய்கிறார்களோ, இந்த நாலு அம்சம் இருக்கக்கூடிய பள்ளியாக இருந்தால் லா தக்கும் ஃபீஹி அபதா, ஒரு காலம் அந்த பள்ளியில போய் நீ தொழுவாதே. வேற எங்க தொழுகிறது, ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா மின் அவ்வல் யௌமின், ஆரம்பம் முதலே தக்வா அடிப்படையில் இறையச்சம் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த பள்ளி வாசல் தான் நீ போய் நின்று தொழுவதற்கு தகுதி. அவ்வளவு அழகா இல்ல சொல்லித்தரமா, குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்றான், கூட்டகுப்பத்துல பள்ளி வாசல் அப்படி பாருங்க, இந்த நாலு உள்ள பள்ளி எதுன்னு பாருங்க, போகாதீங்க, அது பள்ளியே இல்ல, பள்ளி பள்ளிக்குன்னு உள்ள சிறப்பு எதுவும் அங்க போனா உங்களுக்கு கிடைக்காது. பள்ளி வாசலுக்குன்னு சில சிறப்புகள் இருக்கா இல்லையா, அது கிடைக்காது. பள்ளி வாசல இல்லைன்னு அல்லாஹ் டிக்ளேர் பண்ணி போட்டான், யாரு பள்ளிக்கு சொந்தக்காரனோ அவன் சொன்னா இது நமக்கு சம்பந்தம் இல்லைங்கிறான், எது சம்பந்தம் இல்லைங்கிறான், நீ பள்ளி வாசல் பேரை போட்டுக்கிட்டாலும் சரி இதுக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொந்தக்காரன் சொல்லிவிட்டான். அப்புறம் நீ அது கொடுக்க விட அல்லாஹ் உடையதுங்கிற, இந்த வீடு என் வீடுன்னு சொல்ற நான் சொல்றேன் என் வீடு இல்லைண்டு, அப்புறம் என்ன ஏன் விடுங்கிற, நீ நாலு சம்பந்தப்பட்டவன் சொல்றேன் என் வீடு இல்லைண்டு, அப்ப பொய் சொல்லாத ரப்புல் ஆலமீன் சொல்றான் இது நம்ம வீடு கிடையாது, நம்ம வீடு எது, ஏன் வீடு எது, ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா, இறையச்ச மட்டும்தான், அல்லாஹ் மட்டும்தான் நாங்க வணங்குவோம் என்பதற்காக உருவாக்கப்படுகிறது. மின் அவ்வளியோ மின் கட்டும் போதே, ஆரம்பத்திலேயே இவங்க கட்டினது எது கட்டினாங்க, பள்ளியாசல் யோசிச்சு பாருங்க, அந்த காலத்து சுண்ணஜ மாத்திரி பள்ளியாசல் கட்டினாங்கல்ல, தொழுறதா கட்டினா கிடையவே கிடையாது, தொழுறது அது ஒரு சின்ன பாட்டு, நூறு 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 நோக்கத்துல ஒரே ஒரு நோக்கம் ஒரு தொழுகை அப்படி அப்படி இருந்துகிட்டு போகட்டுமே அப்படிங்கிறதுக்கு தானே தவிர, அது கட்டினது எதுக்கு, உன்னை விட நாங்க சின்ன ஆளா பெரிய ஆளா,
50 பேர் இருக்கிற ஊர்லங்க 2000 பேர் ரெண்டு தொழுவரல பலையசல கட்டறோம் இருக்குற 50 உன 5000 வருஷம் ஆனா கூட நிறையாது அந்த மாதிரி உள்ள ஊர்ல போய் என்ன சீரி கட்டறிய தொழுவர காப்ப கட்டற நீ எது கட்டற உன்னுடைய ஊருடைய பெருமைய உன்னுடைய பண திமிர காட்டுவதற்கு பள்ளி கட்டப்படுகிறது மூணு வருக்கு நமக்கு ஒரு இடம் வேணும்ல அதுக்கு பள்ளி கட்டப்படுகிறது ஊர் பஞ்சாயத்து பேசுற கூட இடம் வேணும்ல சத்திரம் வேணும்ல அதுக்கு பள்ளி கட்டறீங்க பள்ளிவாசல கட்டறது அல்லாஹ்வை மட்டும் வணங்கறதுக்கு நீ கட்டனீங்களா இல்ல எது கட்டப்படுது தௌஹீத நிலைநாட்டுறதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கொள்கையில எந்த கோட்பாட்டில இந்த பள்ளியை கட்டினா கட்டிக்கிட்டே என்ன சொல்லி கட்டினாங்க ஒரு பாடல் பாடிக்கொண்டே கட்டினார்கள் அல்லாஹும்ம லா ஐஷா இல்லா ஐஷல் ஆகிரா ஃபர்ஹமில் அன்சார வல் முஹாஜிரா வாழ்க்கை என்பது மறுமை வாழ்க்கை தவிர வேறு இல்லை இதெல்லாம் வாழ்க்கை கிடையாது இதெல்லாம் ஒண்ணுமில்லாத உலகம் என்று சொல்லிக்கொண்டு ஃபர்ஹமில் அன்சார வல் முஹாஜிரா அன்சார்களுக்கும் முஹாஜிர்களுக்கும் மக்காவாசிகளுக்கும் மக்காவிலிருந்து அகதிகளாக வந்தவர்களுக்கும் மதீனாவில் இருந்து உதவி செய்த நன்மக்களுக்கும் நீ அருள் புரிவாயாக மன்னிப்பாயாக என்றெல்லாம் துவா செஞ்சு கொண்டே கட்டினாங்களே அந்த பள்ளி தான் நீங்க போய் நின்று தொழுவதற்கு தகுதியானது நல்லா சொல்றோம் இப்ப நம்ம என்ன பண்ணனே நம்ம இதுவரைக்கும் நம்ம தப்புதான் பண்ணிட்டு இருந்திருக்கிறோம் அதுல போய் போட்டி போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு எங்களை சேர்த்துக்கிறங்க கேஸ் போட்டுக்கிட்டு இனிமே போட மாட்டோம் இனிமே வாலண்டியர் டிக்ளேர் பண்ணிட்டு நாங்க போக போறோம் கபூர்ஸ்தான்ல இடம் கொடுக்கலன்னு சொன்னா ஜமாத்தாரா டிஸ்மிஸ் பண்ணலாங்கிறது இந்த ஆர்டர் இருக்கு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க பாத்துக்கிறோம் சரி அதெல்லாம் அந்த மாதிரிலாம் வச்சுக்கிறாங்க எங்கள்கிட்ட நடக்காது அப்படியே நீ ராணுவத்தை கொண்டா நிப்பாட்டு தடுத்தால் நாங்க உள்ள போயிருவோம் அதெல்லாம் இந்த தௌஹீத் ஜமாத்தை மட்டும் மிரட்டி அடக்கி ஒடுக்கி பணிய வைக்கலாம்னு நினைச்சா நாங்க 10 பேரா இருந்தோம் அப்ப ஓடி போயிருப்போம் இப்ப நாங்க பெரும் சக்தியா இருக்கிறோம் நாங்க 10 பேர் 15 பேர் இருந்தோம் அன்னைக்கு அப்பவே பயந்து போறாங்க எப்ப ஓடிருப்போம் வெட்டு குத்து அடி உதெல்லாம் நாங்க வந்து ஒரு ஒரு எறும்பு கடிக்கு சமமா கூட கருத மாட்டோம் ரொம்ப அற்பத்திலும் அற்பமா தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்போம் அதனால மிரட்டலை விட்டுப்பட்டு என்ன செய்யுங்க அதை பள்ளி வாசல் ஆக்க நீங்க பாடுபடுங்க இந்த பள்ளி வாசல் ஆக்கணும் இந்த பள்ளியில் மக்களுக்கு எல்லா நலத்திட்டங்களும் செய்வோம் நீங்க டிக்ளேர் பண்ணுங்க காவாசி பள்ளி வாசல் ஆயிரும் குஃபரை எல்லாம் எடுத்துருவோம் சொல்லுங்க மௌலுதிங்க நாங்க ஓத மாட்டோம் தாயத்து போட மாட்டோம் சிறுக்கு வைக்க மாட்டோம் சிறுக்கு வைக்கிற இமாம் விரட்டி விட்டுருவோம் அப்படின்னு முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னா பாதி பள்ளி வாசல் ஆயிக்கிறோம் நாங்க மூமின்களை பிரிக்க மாட்டோம் எல்லா மூமின் வரலாம் எந்த மூமின் நாங்க விரட்ட மாட்டோம் பள்ளிக்கு சொந்தக்காரன் அல்லாதான் நாங்க சொந்தக்காரன் இல்லைன்னு டிக்ளேர் பண்ணுங்க 75% பள்ளி வாசல் ஆயிரும் இந்த கெட்டவங்க எல்லாம் இந்த களிசடையெல்லாம் பள்ளி வாசல் தூக்கி எரிஞ்சு விட்டு தொழுகிறவன் ஜகாத்து கொடுக்கிறவன் மருமையை நம்புறவன் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படாதவன் இவன் தான் பள்ளி வாசல் நிர்வாகிக்கு நல்லா சொல்றானா இல்லையா இன்னமா யாமூர் மசாஜி அல்லாஹி மன்னாமனபில்லா அல்லாஹ் யார் நம்புறானோ ஒல்லியோமில் ஆகிறே மறுமை நாள் நம்புகிறானோ அவன் தான் பள்ளி வாசல் நிர்வகிக்கணும் அகாம சலா தொழுகை நிலைநாட்டுறவன் ஜகா ஜகாத்தை கொடுத்தவன் உலம் யக்ஷ இல்லல்லா அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படாதவன் இவன் தான் பள்ளி வாசல் நிர்வகிக்கணும் இப்படிப்பட்டவன் தான் நிர்வகிப்பானே தவிர மற்றவனால நாங்க ரிமூவ் பண்ணி தூக்கி எரிஞ்சிருவோம் அப்படின்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணாத வரைக்கும் அது பள்ளி கிடையாது இந்த நாலு வேளையும் செஞ்சு போட்டு ஒத்துமைக்கு பேசணும் ஒற்றுமை பேசுவதாக என்ன செய்யணும் பள்ளி வாசல் அல்லாவுக்கு சொந்தமாக்கு உனக்கு சொந்த பட்டா போட பார்க்காத அல்லாவுக்கு சொந்தமாக்குறதா இருந்தால் இந்த நாலு தீமைகளும் அப்புறப்படுத்தப்பட்டால் மட்டும்தான் அந்த பள்ளி வாசல் அல்லாவுடைய பள்ளி வாசல் ஆகும் இல்லை என்று சொன்னா அல்லாஹ் சொல்றான் இப்ராஹிம் நபிக்கு சொல்றான் என்ன சொல்றான் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில உங்களுக்கு வந்து முன்மாதிரி இருக்கிறது அவர் என்ன சொன்னார் தெரியுமா மக்கள்கிட்ட போய் இன்னா புராவு மின்கும் நாங்கள் உங்களை விட்டு விலகி கொண்டோம் அவர் தான் விளக்குறாரு அவங்க விளக்கல நாங்க உங்களை விட்டு விளங்கிட்டோம் எது வரைக்கும் விளங்கிட்டோம் ஹத்தா தூமினும் பில்லாஹி வஹதா அவனை மட்டும் அல்லாஹ்வை மட்டும் நீ நம்புற வரைக்கும் நாங்க விலகி கொண்டோம் அறிவிச்சார அந்த இப்ராஹிம் இடத்துல அழகான முன்மாதிரி இருக்கு நல்லா சொல்றான அதை டிக்ளேர் பண்ணித்தான் இப்படி ஒரு பள்ளியை கட்டி கொண்டிருக்கிறோம் இன்னும் விஸ்தீர்ணமா இன்ஷா அல்லாஹ் கட்டுவோம் இன்னும் ஊர்கள் தோறும் பள்ளி வாசல் உருவாக்குவோம் அந்த பள்ளிகள் நீங்க வச்சுக்கிற மாதிரி அது மடமாக இருக்காது அது சத்திரமாக இருக்காது அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த மாதிரி இந்த பள்ளியில் வேலை நடத்தி காட்டினார்களோ சமுதாயத்தின் அத்தனை நல்ல காரியங்களும் பள்ளி வாசலை மையமாக வைத்து நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இதை உருவாக்கி இருக்கிறோம் அதனால ஒற்றுமை சமரசன் பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக் கொள்கிறேன் இது ஒரு நல்ல வாய்ப்பு கடைசி வாய்ப்பு மறுமையில மாட்டிக்கொள்வதற்கு முன்னாடி உலகத்தில் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய சிறந்த வாய்ப்பு இப்ப நீங்க போய் நிர்வாகங்கள்ல பேசி ஏன் அல்லாஹ்வுடைய பள்ளியில ஏப்ப அந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க இந்த நாளையும் தூக்கி எரிஞ்சிருங்கப்பா அப்படியே சிறுக்கு பிதைச்ச எங்கடா வெளியே செஞ்சுக்கிறீங்களப்பா அல்லாஹ்வுடைய பள்ளி எதுக்கு அந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு கோபப்படுத்துற ஒரு காரியத்தை நீங்க பயன்படுத்துறீங்க இன்னும் சொல்ல போனா பள்ளி வாசல் உதவி எல்லாம் செய்யறீங்களே அது அல்லாவே பள்ளி வாசல் இல்லைன்னு சொல்லிட்டனால உதவி செஞ்சாலும் நன்மை கிடைக்காது சில பேர் பள்ளி வாசல் கேட்பாங்க அது பள்ளியாது அல்லாத பள்ளி இல்லைன்றா நாலு செயல் நடந்த பள்ளி இல்லைங்கிறானே இதுக்கு நீங்க உதவிகள் ஏதாவது கேட்டு வந்தாங்கன்னு வைங்க பள்ளிவாசலுக்கு தான் கொடுப்பா
பள்ளிவாசல லைட் போடுப்பா, பள்ளிவாசல ஃபேன் போடுப்பா, மூணு தூரம் உனக்கு. நீ ஃபேன் போட்டீங்கன்னா மூணு தூரம் அழகா காத்துல உட்காந்து ஓதிட்டு போவான், அதுக்கு தான் பள்ளி உதவும். சாராயம் குடிச்சிட்டு போய் தூங்குறவனுக்கு அது உதவும். இந்த பள்ளிவாசலுக்கு உதவிகள் கேட்டா கூட அது எப்ப பள்ளி இல்லைன்னு அல்லா சொல்லிவிட்டானோ அதுக்கு உதவவும் கூடாதுங்கிற அளவுல நீங்க மக்கள் தெளிவாக இருந்தால் திரும்பவும் அது அல்லாஹ்வுடைய பள்ளியா மாறும். எப்படி காபத்துல்லாவில் 360 சிலைகளை வைத்தாலும் பிறகு அவளும் அப்புறப்படுத்தப்பட்டு தூய்மையான முறையில் இப்ராஹிம் நபி அவர்கள் எந்த மாதிரியான நோக்கத்தில் உருவாக்கினார்களோ அப்படிப்பட்ட பள்ளியாக மக்கா வெற்றியின் போது நம்ம கைகளில் வந்து விழுந்ததோ அந்த மாதிரி தௌஹீதுடைய கைகளில் அவர்கள் தௌஹீத் வந்து விடுவார்கள். கையில் நம்ம போய் பிடிக்கிறது இல்லை, ஆதிக்கத்துக்கு நான் சொல்ல வரல, அவங்களே தௌஹீதுக்காக மாறி அந்த தூய்மையான நிர்வாகத்தை பண்ணக்கூடிய நிலைமை அல்லாஹ் ஏற்படுத்துவார். நீங்க அதுல வந்து தெளிவாக மக்கள் விழிப்பாக கவனமாக அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைக்கு பயந்து இந்த வசனத்தை ஒவ்வொரு நேரமும் தௌபாவுடைய 9வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய இந்த வசனத்தை திரும்ப திரும்ப படிச்சு இதை அசை போட்டு இதற்கேற்று நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர தாவான அலஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.